ஒரு ஊரில் ரெண்டு இணை பிரியாத நண்பர்கள். ஒருத்தன் கேட்டான், இப்போ கடவுள் நம்ம முன்னாடி வந்து உங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் மட்டும் என்னோட சொர்க்கத்துக்கு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டா நீ என்ன சொல்லுவேன்னு கேட்டானா, இவன் ரொம்ப பெருந்தன்மையாக உன்னையே அழைச்சிட்டு போக சொல்லிடுவேன் அப்படின்ட்டுருக்கான். அப்படின்னா உனக்கு சொர்க்கம் வேணாமான்னு கேட்டிருக்கான் அவன். நீ என்னை விட்டுட்டு போனாவே அப்புறம் இந்த பூலோகமே எனக்கு சொர்க்கம் தாண்டா அப்படின்னு நானா இவன். கவனித்தல் அதாவது லிசனிங் அப்படிங்கிற செயலில் மூன்று அம்சங்கள் இருக்கிறதாக சொல்கிறாங்க. அது என்ன மூன்று அம்சங்கள் அப்படின்னா, முதல்ல காதால் கேட்கறது, இது முதல் அம்சம். ரெண்டாவது என்னென்னா கேட்டதை புரிஞ்சுக்கிறது. மூணாவது என்னென்னா என்ன புரிஞ்சுக்கிட்டோங்கிறத தெரிவிக்கிறது, ஃபீட்பேக் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அது ஒரு ஆசிரியர் வகுப்பில் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார், வெறுமனே கேட்குற குழந்தை ஒரு காதால் வாங்கி இன்னொரு காதால் விட்டுடும். அதாவது கேட்குற குழந்தை அப்படி செய்யும், ஆனால் கவனிக்கிற குழந்தை கேட்டதை புரிஞ்சுக்கும், என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டால் பதில் சொல்லும். இதுதான் கேட்குறதுக்கும் கவனிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு புள்ளி விவர கணக்கு என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு மனிதன் எழுதுறது மூலமாக 6% அறிவை பெருக்கிக்கிறானா, எழுதுறது மூலமாக. படிக்கிறது மூலமாக 19% அறிவை பெருக்கிக்கிறானா, பேசுறது மூலமாக 30% அறிவை பெருக்கிக் கொள்ளுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாருங்கள், கவனிக்கிறது மூலமாக 45% அறிவை பெருக்கிக் கொள்ளுகிறான் அப்படிங்கிறது புள்ளி விவரம். அதனால் வந்து கற்றலின் கேட்டல் நன்று அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது இதுதான். அதனால் கவனிக்கிறது மூலமாக அதிக அறிவை நாம் வந்து பெருக்கிக் கொள்ள முடியும். கேள்வி ஞானம்தான் ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறார் வள்ளுவர். அதாவது கவனித்து கேட்கணும், அதுதான் முக்கியம். இப்போ மற்றவங்க சொல்கிறத நல்லா கவனிக்க முடியாதபடிக்கு நாமே சில தடைகளை ஏற்படுத்திக்கிறோம், அல்லது நம்ம அறியாமலே அப்படி ஒரு தடை உண்டாயிடுது. அந்த தடைகளை தாண்டணும் அல்லது தகர்த்து எறியணும் அப்படிங்கிறது பெரியவர்கள் சொல்லுகிற யோசனை. அது என்ன தடைகள் அப்படின்னா, நமக்கு தெரியாத இவர் என்ன சொல்லிட போகிறார் அப்படிங்கிற நினப்பு, இது ஒரு தடை. சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே குறுக்க பேசுறது, மனசு அங்கேயும் இங்கேயும் அலையிறது, இதெல்லாம் தான் தடைகள். ஆசிரியர் பாடம் நடத்துகிறார் அப்படின்னா மாணவர்கள் அக்கறையாக கவனிக்கணும், அப்போ தான் பரீட்சையில் பாஸ் ஆக முடியும். வீட்டுக்குள்ள கணவன் சொல்கிறத மனைவி கவனித்து கேட்கணும், மனைவி சொல்கிறத கணவன் கவனித்து கேட்கணும், இல்லைன்னா குழப்பமாயிடும். ஒரு அம்மா கோயிலுக்கு போனாங்க, சேலையில் ஒரு முடிச்சு போட்டிருந்தாங்க. எதுக்கு சேலையில் முடிச்சு போட்டு வச்சுருக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் ஒரு கடிதத்தை மறக்காமல் தபால் பொட்டியில் போட்டுணும்னு சொன்னார், ஞாபகத்துக்காக முடிச்சு போட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னாங்க. கடிதத்தை பெட்டியில் போட்டுட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க. அது எப்படிங்க முடியும், அவர் கடிதத்தை என்கிட்ட கொடுக்க மறந்துட்டாரே அப்படின்னாங்களாம். அதனால் மறக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே மறந்து விடுறது, இப்படி ஒரு வாழ்க்கை. அதனால் வாழ்க்கையில் நமக்கு இருக்கிறது செவிச்செல்வம் ரொம்ப முக்கியமானது. நிறைய கேட்கணும், சொல்கிறத விட கேட்கணும், கேட்கிறத விட முக்கியம் கவனிக்கிறது. அப்படி கவனிக்கிறது மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும். அங்கே நபிகள் நாயகம் உட்கார்ந்துருக்கிறார். அந்த சமயம் அங்கே வர்றாங்க, அவங்க கையில் திராட்சை பழ கொத்து, அதை கொண்டுக்கிட்டு வந்து நபிகள்கிட்ட கொடுக்குறாங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பாக வேண்டிக்கிறாங்க. நபிகள் நாயகமும் ரொம்ப பிரியமாக அதை வாங்கிக்கிட்டார். அதுக்கப்புறம் அதை சாப்பிட ஆரம்பித்தார். நபிகள் நாயகம் மதீனாவில் தங்கியிருந்தப்போ இது மாதிரி நிறைய பேர் பழங்களையும் தின்பண்டங்களையும் கொண்டுகிட்டு வந்து கொடுக்கறது வழக்கம். நபிகள் நாயகம் என்ன பண்ணுவார்னா அதையெல்லாம் வாங்குவார், உடனே பக்கத்தில் இருக்கிற தோழர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பார், தானும் சாப்பிடுவார். இதுதான் எப்போதும் வழக்கம். ஆனால் இந்த தடவை என்னாச்சு தெரியுமா, அவர் அப்படி பண்ணலை. ஒவ்வொரு பழமாக எடுத்து தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். அவர் விருப்பமாக சாப்பிடுகிற காட்சியை ஆசை தீர பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த வயசான அம்மா, அந்த பழத்தை கொடுத்தவங்க. அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, மன நிறைவாக இருந்தது. நாம் ஆசையாக கொண்டுகிட்டு வந்து கொடுக்குற பழத்தை நபிகள் நாயகம் இவ்வளோ பிரியமாக சாப்பிட்றாரே அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க புறப்பட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா போனதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த தோழர்கள் பேச ஆரம்பித்தாங்க, ஏன்னா அவங்களுக்கு சந்தேகம், இன்னைக்கு வித்தியாசமாக நடந்துக்கிட்டாரே அப்படின்னு. அண்ணலே, எது உங்களுக்கு வந்தாலும் எங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் நீங்கள் சாப்பிடுவீங்க, இன்றைக்கி மட்டும் நீங்கள் அப்படி செய்யலையே, எல்லா பழத்தையும் நீங்களே சாப்பிட்டீங்களே,
அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. இப்படி கேட்குறதுனால நாயகம் அதை தப்பாக புரிஞ்சிக்க மாட்டார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். யாரும் எதையும் அவர்கிட்ட கேட்கலாம், அப்படி கேட்குறதுக்கு உரிமை உண்டு. இந்த ஜனநாயக முறைகளுக்கு அவர்கள் கொடுத்த மரியாதை இது. தோழர்களின் கேள்விக்கு நபிகள் பதில் சொல்ல ஆரம்பித்தார். நண்பர்களே, அந்த அம்மா ரொம்ப பிரியமாக அந்த பழங்களை என்கிட்ட கொண்டுகிட்டு வந்து கொடுத்தாங்க. முதல்ல ஒரு பழத்தை எடுத்து வாயில் போட்டு பார்த்தேன், அது ரொம்ப புளிப்பாக இருந்தது, சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். உங்ககிட்ட யாருக்காவது அதை கொடுத்துருந்தா அதில் வாயில் போட்டதும் புளிப்பு தாங்காமல் முகம் சுழிச்சிருப்பீங்க. அதை அந்த அம்மா பார்த்துட்டாங்கன்னா வருத்தப்பட்டிருப்பாங்க. ஆசையாக கொண்டுகிட்டு வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க, அவங்க அன்பான மனசை நோகடிக்கிறதுக்கு நான் விருப்பப்படலை. அதனால் முகம் சுழிக்காமல் சாப்பிடணுமேங்கிறதுக்காகத்தான் அந்த பழங்கள் பூராவே நானே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு புன்முறுவலோடு பதில் சொன்னாராம் நபிகள் நாயகம். இன்னொருத்தர் மனசு புண்படக்கூடாதுங்கிறதுக்காக புளிப்பையும் இனிப்பாக ஏற்றுக்கொள்ளுகிற பண்பாடு இருக்குது பாருங்கள், அது ஒரு பெரிய நாகரிகம், அது எல்லாருக்கும் சுலபமாக வந்துடாது. நல்லா இருக்கிற பழத்தையே என்ன இவ்வளவு மோசமாக இருக்குன்னு சொல்லுகிறவர்கள் தான் நம்மக்கிட்ட அதிகம். இந்த காலத்தில் இல்வாழ்க்கையில் இந்த நாகரிகத்தை சில பேர் கடைபிடிக்கிறது உண்டு. நல்லா இருக்கோ இல்லையோ முகம் சுழிக்காமல் சாப்பிட்ருவாங்க. ஏன்னு கேட்டால், எதுக்காக சார் வீண் வம்பு, ஏதோ நமக்குன்னு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போக வேண்டியது தானே அப்படிம்பாங்க. இவங்கள்லாம் கூட ஒரு விதத்தில் பண்பாடு தெரிஞ்சவர்கள் தான். இப்போ ஒரு ஆள் ஊரெலாம் சுற்றி விட்டு கடைசியில் அழுத்து போய் ஒரு ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்சானான். ரொம்ப களைப்பாக இருந்தது அவனுக்கு, அதனால் ரொம்ப களைப்படைஞ்சு போய் ஒரு நாற்காலியில் போய் உட்காந்துருக்குறான். இவனை பார்த்ததும் சர்வர் ஓடி வந்தார். சார், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். எனக்கு தேவை 2 தோசையும் கொஞ்சம் அன்பான வார்த்தைகளும் அப்படின்னா. சர்வர் உள்ளே போனார், 2 தோசையை கொண்டாந்து வச்சார். அன்பான வார்த்தை கேட்டனே அப்படின்னா இவன். சர்வர் ரொம்ப பணிவாக குனிஞ்சு இவன் காதோரமாக சொன்னார், ஐயா இந்த தோசையை சாப்பிட்றாதீங்க, புளிச்சு போன பழைய மாவு அப்படின்னார். இது பாருங்கள், அன்பான வார்த்தையும் 2 தோசையும் கேட்டார், கொண்டாந்து கொடுத்துட்டார். இப்படி இருக்கிறவர்களும் இன்றைய மனிதர்களில் அதிகம். அதனால் மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். நம்மகிட்ட பிரியமாக நடந்துகிறவர்கள் மனம் கோணும்படி நாம் நடந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் நபிகள் நாயகம் அவருடைய செயல் மூலமாக நமக்கு உணர்த்தி இருக்கிற வாழ்வியல் உண்மை. கழுதிய நண்பர்கள் எங்கே போனாலும் சேர்ந்தே போவாங்க வருவாங்க. அப்போது அந்த கழுதை கொஞ்சம் கவலையோடு பேச ஆரம்பிச்சு தான், அதோ பாரு அங்கே ஒரு புதர் தெரியுது இல்லையா, அந்த புதருக்குள்ளே ஒரு சிங்கம் இருக்குது, அந்த பக்கமாக நான் போகிறப்போ வர்றப்போலாம் அது என்கிட்ட ஒம்பு வளர்க்குது, தகராறு செய்யுது, என் மேலே பாயுது, என்னை தாக்குது, ஏன்னு தெரியல அப்படின்னுது. இதை கேட்டதும் அந்த குரங்கு சொல்லிச்சு, இனிமேல் கவலைப்படாத, இந்த தடவை நான் உன்னை காப்பாற்றுறேன்னுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த குரங்கும் கழுதியும் அந்த புதர் பக்கமாக போய்கிட்டு இருந்தாங்க. எதிர்பார்த்தது மாதிரியே நடந்தது. அந்த சிங்கம் எதிரில் வந்தது, கழுதியை பார்த்தது, உடனே அது மேலே பாய ஆரம்பிச்சுட்டுது, அவ்வளவுதான். உடனே இந்த குரங்கு என்ன பண்ணிச்சு தெரியுமா, கிடுகிடுன்னு ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டுது. அங்கே உட்காந்துக்கிட்டு கீழே அந்த கழுதியும் சிங்கமும் போடுற சண்டையை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டுது. கொஞ்சம் நேரம் கழித்து அடிபட்ட காயத்தோடு அந்த கழுதை மெதுவாக நடந்து வந்தது. குரங்கும் மெல்ல மரத்தை விட்டு கீழே இறங்கிச்சு. இப்போ கழுதை கேட்டுது, என்னை காப்பாத்துறேன்னு சொல்லிவிட்டு காலை வாரி விட்டுட்டியே, நீ பாட்டுக்கு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டே, அது நியாயமானது. குரங்கு பரிதாபமாக அதை பார்த்துது, நான் மரத்து மேலே இருந்து நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், உன்னோட சத்தம்தான் அதிகமாக இருந்தது, அது நீ சிரிக்கிற மாதிரி எனக்கு கேட்டுது, அதனால் நீ தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிவிட்டேன். இன்றைக்கி பல பேர் இப்படி தான் இருக்கிறாங்களாம், யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்கங்கிறத முகத்தை பார்த்து கூட கண்டுபிடிக்க முடியறதில்ல, பேசுகிற பேச்சை வச்சு கூட கண்டுபிடிக்க முடியறதில்ல, தோற்கிறவங்க கூட சிரிக்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிறான். இன்றைய மனிதர்கள்கிட்ட ஏகப்பட்ட முரண்பாடுகள். பொய் முகங்களோட உலவுகிறவர்கள் தான் அதிகம். உண்மை முகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து. கடவுள் இந்த உலகத்தை படைச்சுட்டு அதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் இங்கேயே தங்கியிருந்தாராம், அப்போ தான் அவருக்கு ஒரு உண்மை புரிஞ்சுதான் இந்த உலகத்தில் தங்கியிருக்கிறது எவ்வளவு இடைஞ்சல்னு. தினமும் மனிதர்கள் தேடி வந்து ஏதாவது புகார் சொல்லிகிட்டே இருந்தாங்களாம், எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். சில பேர் வந்தாங்க, நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுறோம், தண்ணி இல்லாமல் பயிர் காயுது, எங்களுக்கு மழை வேணும் அப்படின்னாங்க. அவங்க போனதும் அதுக்கப்புறம் சில பேர் வந்தாங்க, நாங்கள் வந்து மண்பானை செய்கிறவங்க, நிறைய பானை செஞ்சு வச்சுருக்குறோம், மழை பெஞ்சால் எல்லாம் கரைஞ்சி வீணாக போடும்,
அதனால் இன்றைக்கி மழை பெய்யக்கூடாதுன்னாங்க. கடவுள் பார்த்தார், அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ஏகப்பட்ட குழப்பம், தலையை பிச்சுக்கலாம் போல் இருந்தது, கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஆயிட்டுது. எல்லாருடைய ஆசைகளையும் அவரால் நிறைவேற்ற முடியல, ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருந்தது. ஒரு நாள் தன்னுடைய அமைச்சரவையை கூட்டி ஆலோசனை கேட்டார், என்ன செய்யலாம் சொல்லுங்கன்னார். இது என்ன பிரமாதம், பேசாமல் இமயமலை அடிவாரத்தில் போய் உட்காந்துங்க, யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னாங்க. அங்கேயும் மனிதர்கள் வர ஆரம்பிச்சுருவாங்களேன்னார் கடவுள். சரி அப்படின்னா சந்திரனில் போயிருந்துக்கலாமேன்னாங்க. அங்கேயும் மனுஷன் குடி வர போகிறான் அப்படின்னார் கடவுள். வெகு தூரத்துக்கு அப்பால் உள்ள நட்சத்திர மண்டலத்துக்கு போயிடலான்னாங்க. இதெல்லாம் நிரந்தர தீர்வாகாது, நிரந்தரமாக இந்த மனிதனுடைய தொல்லையிலேருந்து நான் விடுபடணும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னார் கடவுள். ஒரு வயசான ஆள் வந்தார், கடவுளுக்கு காதோட காதாக ஒரு வழியை சொன்னார். கடவுளுக்கு முகம் மலர்ந்தது, அதுதான் சரி அப்படியே செஞ்சுடலான்னார். அந்த ஆள் சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா, மனிதனால் அடைய முடியாத ஒரு இடம் இருக்குது, அது வேறு எங்கேயும் இல்லை, அவனுக்கு உள்ளே இருக்குது, அங்கே போய் மறைஞ்சிங்க, அதுக்கப்புறம் மனிதர்களால் உங்களுக்கு தொந்தரவு இருக்காதுன்னார். மனிதன் நினைக்காத இடம் அதுதான், அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிற உண்மையை புரிஞ்சிக்காமல் வெளியில் எங்கேயோ அது இருக்கிறதாக நினச்சி வரட்டிக்கிட்டு அலையிறான் மனுஷன். உள்ளே இருக்கிற உண்மை புரிஞ்சால் நாம் தன்னம்பிக்கையோடு தலை நிமிர்ந்து வாழலாம். வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க, இதை பாருங்கள் நம்ம பையன் எங்கே பணம் வச்சாலும் எடுத்து விடுறான், என்ன பண்ணுறதுன்னாங்க அம்மா. அப்பா கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணார், அதுக்கப்புறம் சொன்னார், அவன் கண்ணில் படாத இடமா, நம்ம வீட்டில் இருக்கிறது ஒரே இடம்தான், அங்கே பணத்தை வை திருட்டு போகாதுன்னார். அது எந்த இடம்னு கேட்டாங்க, அதுதான் அவன் பாட புஸ்தகம், அதில் வச்சிரு, அவன் தொடவே மாட்டான், பாட புத்தகத்தை தொடாமல் பரீட்சையில் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உள்ளே இருக்கிற உண்மையை தொடாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது, அதனால் உண்மையை புரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். அவனுக்கு வயசாயிட்டுது, இந்த கவலை பயம் எல்லாமும் அதிகமாயிட்டுது, மரண பயம், ராத்திரியில் சரியாக தூங்க முடியல, இப்படி ஆயிட்டுது நிலைமை. அந்த அரசன் ஏற்கனவே எப்படின்னா போர்க்களங்களில் எத்தனையோ பேரை ஓட ஓட விரட்டியிருக்கிறான், இருந்தாலும் இப்போ அந்த துணிச்செல்லாம் எங்கேயோ போயிட்டுது, பேசாமல் படுத்துருக்கிறான். அப்படியே படுத்தாலும் தான் தூக்கம் வரமாட்டேங்குது, என்ன பண்ணலாம்னு யோசித்தான் அந்த மன்னன். உடனே எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டான், எனக்கு வந்து நிம்மதி இல்லை, எதை நினச்சாலும் பயமாக இருக்குது, எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னா. என்ன ஆலோசனை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பம் ஏற்பட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்தில் நீங்கள் யாருமே என் பக்கத்தில் இல்லை ஆலோசனை சொல்கிறதுக்கு அப்படின்னா, அந்த சமயத்தில் எனக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரு வாசகம் பொன்மொழி ஏதாவது சொல்லுங்கள், அதை வந்து நான் என்னுடைய வைர மோதிரத்துக்கு அடியில் பதிச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னார். தேவைப்படுறப்போ உதவும் அப்படிங்கிறதுனால அவர் போட்டிருந்த மோதிரமும் அதுக்கு தகுந்த மாதிரியே திறந்து மூடுறது மாதிரி அமைஞ்சிருந்தது. ஏதாவது வாசகம் எழுதுனா உள்ளே வச்சுக்கலாம், அதுக்கான வசதி அதில் இருந்தது. அமைச்சர்கள்லாம் யோசனை பண்ணாங்க, இது மாதிரி ராஜா கேட்குறாரு, என்ன வாசகம் அதாவது பொன்மொழி சொல்லலாம் அப்படின்னு எல்லோரும் யோசனை பண்ணாங்க. ஒருத்தருக்குமே சரியாக தோணலை, ஒரே குழப்பமாக இருந்தது, ஏன்னா நெருக்கடியான சமயத்தில் உபயோகப்படுறது மாதிரி ஒரு பொன்மொழி வேணும்னு சொல்லியிருக்கிறார். அப்படி இப்படி யோசித்து பார்த்தா ஒன்றுமே தோணலை. எல்லாரும் குழம்பிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு பெரியவர் அந்த பக்கமாக வந்தார். அவர் சொன்னார், நான் வேணும்னா அதுக்கு பொருத்தமாக ஒரு வாக்கியம் சொல்கிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை, அதை யாரும் ரொம்ப ஆர்வம் காரணமாக அவசரப்பட்டு படிச்சிடக்கூடாது, அதை வந்து ரகசியமாக அந்த மோதிரத்துக்குள்ளே எழுதி வச்சுக்கணும், எப்போவாவது இக்கட்டில் மாட்டிக்கிற சமயத்தில் மட்டும், வேறு வழியே இல்லை அப்படிங்கிற நிலைமையில் மட்டும்தான் அதை திறந்து பார்க்கணும், அப்படி நீங்கள் இருக்கிறதா இருந்தால் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னார் அந்த பெரியவர். சரின்னு ஒத்துக்கிட்டாங்க எல்லாரும். அதே மாதிரி அவர் ஒரு வாக்கியத்தை சொன்னார், அவர் சொன்ன வாக்கியத்தை ரகசியமாக மோதிரத்துக்குள்ளே பதிச்சு மூடியாச்சு. ராஜா அதை விரலில் மாட்டிக்கிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு, அந்த ராஜாவுக்கு ஒரு சோதனை வந்தது. என்ன சோதனைன்னா, அடுத்த நாட்டு மன்னன் படையெடுத்துக்கிட்டு வந்துட்டான், அவன் இவர்கிட்ட ஏற்கனவே தோற்று போனவன், ஒரு வெறியில் வந்திருக்கிறான், தோற்று போனவன் மறுபடியும் சண்டைக்கு வந்தால் எப்படி வருவானோ அப்படி வர்றான், ஒரு வெறியில் வந்தான் ஜெயிச்சுட்டான். என்னாச்சு இவரோட நிலைமைன்னா, நாட்டை இழந்துட்டார், எல்லாத்தையும் இழந்துட்டார்,
கடைசியாக ஒரு அடிபட்ட குதிரையில் ஏறி தப்பிச்சு போயிட்டார், வேறு வழி இல்லைன்னு பின்னாடி துரத்திக்கிட்டு வராங்க. இவர் ஒரு மலை உச்சிக்கு போயிட்டார், அதுக்கும் அப்பால் போக முடியாது, ஏன்னா அந்த பக்கம் பயங்கர பள்ளம், உல்லாச பயணிகள் வந்து கண்டு கழிக்கிற இடம் அது. ஆனால் இவருக்கு அது சாவு பயணத்தின் வாசல், திரும்பவும் முடியாது, அவ்வளவு குறுகிய பாதை அது, வேறு வழியே இல்லை. இந்த நேரம் சூரிய ஒளி மோதிரத்தில் பட்டு மின்னிச்சு. உடனே இவருக்கு ஞாபகம் வந்தது, மோதிரத்தை திறந்து படிக்கிறார், அதில் இருந்த வாசகம், இந்த நிலையும் மாறிவிடும், திஸ் டூ வில் பாஸ் அவே. அவருக்கு ஒரு தைரியம் வந்தது. பின்னாடி வந்தவங்களும் தேசம் மாறி வேறு எங்கேயோ தேடி போயிட்டாங்க. அவங்க விரட்டிக்கிட்டு வரலன்னா இவ்வளவு அழகான ஒரு இடம் இருக்கிறதே எனக்கு தெரியாமல் போயிருக்குமேன்னு நினச்சார். இவ்வளவு அழகை ரசிக்கிறதுக்காக ஒரு நாட்டையே கூட இழக்கலாம்னு தோணுச்சு அவருக்கு. அமைதியாக அந்த அழகை ரசித்தார். எதிரிகள்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. மன்னர் நாடு திரும்பினார், மறுபடியும் படைகளை திரட்டினார், கொஞ்ச நாளில் படையெடுத்துக்கிட்டு போனார். யாருக்கிட்ட தோற்று போனாரோ அவரையே வெற்றி கண்டு திரும்பி வர்றார். வரவேற்பு விழா பிரமாவப்படுது, ஆடல் பாடல் கோலாகலம். இதை பார்த்ததும் அந்த ராஜாவுக்கு தலகால புரியலை, நம்மளை இனிமேல் யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சார். அகம்பாவம் லேசாக எட்டி பார்த்தது. இப்போ மறுபடியும் சூரிய ஒளிப்பட்டு மோதிரம் மின்னிச்சு, அதை திறந்து மறுபடியும் படிக்கிறார், இந்த நிலைமையும் மாறிவிடும், திஸ் டூ வில் பாஸ் அவே. அவ்வளவுதான், அவர் மனசு அடங்க ஆரம்பிச்சுட்டுது, ஆணவம் போயிட்டுது. இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எந்த சூழ்நிலையிலையும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை, ஏன்னா இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை. அந்த ராஜா மாதிரியே நம்ம ஆள் ஒருத்தன் ஒரு மோதிரம் போட்டிருந்தான், அதுக்குள்ளே அவன் எழுதி வச்சுருந்த வாசகம், எதுக்கும் கவலைப்படாதே அப்படிங்கிறது தான். ஒரு நாள் பயங்கரமான கவலையோடு உட்காந்துருந்தான், பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, இது மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் நீ உன் மோதிரத்தை திறந்து பார்க்கணும்னாங்க. இவனுக்கு கவலையோடு எரிச்சலும் சேர்ந்துக்கிட்டது, அது எப்படி முடியும், இப்போ திருட்டு போனது என்னோட அந்த மோதிரம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துட்டான். இப்படிலாம் சொல்கிறது உண்டு. இருந்தாலும் நாம் வந்து எந்த சூழ்நிலையிலையும் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும். அப்படி கவலையை வெல்றதுக்கான வழி தெரிஞ்சுட்டதுன்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். உங்கள் பையன் எப்படி சார் இருக்கான் அப்படின்னு விசாரித்தார் ஒருத்தர். அவன் என்ன சார், எதை சொன்னாலும் காதில் வாங்க மாட்டேங்கிறான், அவன் பாட்டுக்கு போகிறான் வர்றான் அப்படின்னு சொல்லி அழுத்துக்கிட்டார் அப்பா. பெரியவங்க சொல்கிறத சின்ன பிள்ளைங்க கேட்கறது இல்லைங்கிறது ஒரு குறை, பெரியவங்க சொல்கிறது சின்ன பிள்ளைங்க காதலையே விழறது இல்லைங்கிறது ஒரு குறை. இது கொஞ்சம் சீரியஸான விஷயம், கவனித்து பார்க்கணும். ஒரு குழந்தைக்கு காது சரியாக கேட்குதா இல்லையா அப்படிங்கிறத நாம் தான் கவனித்து பார்த்து கண்டுபிடிக்கணும். அதுவாக நம்மக்கிட்ட தவழ்ந்து வந்து, அப்பா எனக்கு காது கேட்கலை, அழைச்சிட்டு போங்க டாக்டர்கிட்ட அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காது. அது சரி, ஒரு குழந்தைக்கு காது சரி வர கேட்குதா இல்லையா அப்படிங்கிறத முன்கூட்டியே நாம் தெரிஞ்சுக்கிறது எப்படி, அதுக்கு சில வழி இருக்குது. உங்கள் குழந்தைய கொஞ்சம் அப்படி கவனித்து பாருங்கள். அடிக்கடி ஜலதோஷம், காதில் அரிப்பு ஏற்படுதா, மூக்கு வந்து விரிவாகவும் அப்புறம் வந்து டான்சில் அடிநாயுடு சத அழற்சி இது மாதிரி ஏதாவது இருக்கா, வாயிலிருந்து எச்சில் ஒழுகுதா, குழந்தை வாயினால் சுவாசிக்குதா, பற்கள் வந்து முன்னாடி தள்ளி வளருதா, இதெல்லாம் அதுக்கு அறிகுறி. அப்புறம் இந்த விபிடிஎஃப் டிஹெச் இப்படி இந்த ஒலிகள் சேர்ந்த வார்த்தைகளை வந்து குழந்தை வந்து சரியாக புரிஞ்சுக்காது. இப்போ உதாரணத்துக்கு பட்டுன்னு சொல்லு குழந்தை அப்படின்னீங்கன்னா அது வந்து கட்டுன்னு சொல்லும், அதாவது பட்டு சவுண்டை அதால் புரிஞ்சிக்க முடியல. அப்புறம் உங்கள் குழந்தை வந்து உங்களை உறக்க பேச சொல்கிறானா, அடிக்கடி கேள்வி கேட்குறானா, சாப்பிட்றப்போ கவனம் இல்லாமல் இருக்கானா, படிப்பில் போதுமான முன்னேற்றம் இல்லையா, வகுப்பில் சரியாக கவனிக்கிறது இல்லையா, இப்படிலாம் இருந்தால் ஆரம்பத்துலேயே டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் சிகிச்சையை வந்து ஆரம்பிச்சுடலாம், குணப்படுத்திவிடலாம். குழந்தைக்கு காது சரியாக கேட்கலன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, அவனுக்கு காது கேட்கலேங்கிறதுக்காக அவன் முன்னாடி சத்தம் போட்டு பேசக்கூடாது, மெதுவாக சீராக பேசணும், அவனை பார்த்து பேசணும், உங்கள் உதட்டு அசைவுகள் வந்து அவனுக்கு உதவும், அதை பார்த்தே புரிஞ்சுக்குவான். நீங்கள் வாயில் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டோ புகை பிடிச்சிக்கிட்டோ பேசக்கூடாது, அப்படி பேசுனா அவனால் அந்த உச்சரிப்பை சரியாக புரிஞ்சிக்க முடியாது. ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க அவனுக்கு புரியல அப்படின்னா அதே வார்த்தையை மறுபடியும் சொல்லணும். அவனுக்கு நீங்கள் முதல்ல சொன்ன வார்த்தை புரியலேன்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் திருப்பி சொல்கிறப்போ அதே அர்த்தம் வரக்கூடிய வேறு வார்த்தையை சொல்லக்கூடாது. இப்படிலாம் நடந்துக்கிட்டா அவனுக்கு வந்து மன திடத்தை ஏற்படுத்த முடியும், இல்லைன்னா அவனுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை வந்துடும். குழந்தைக்கு காது கோளாறுன்னா ஆரம்பத்திலேயே டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனால் போதும், குணப்படுத்திக்கலாம்.
அப்புறம் பார்த்துக்கலாமே அப்படின்னு அலட்சியமாக இருந்துட்டால் தான் கஷ்டம். சில பேர் கோபத்தில் சின்ன பிள்ளைங்க காதை பிடிச்சி திருகிறது உண்டு. இது ரொம்ப தப்பு. காது கையோடு வந்துட்டால் என்ன பண்ணுறது? ஒரு வேடிக்கை கதை, அது கதை தான், நிஜமாக நடந்ததில்லை, அதுமாதிரி நடக்கும் நடக்காது. ஒரு வேடிக்கைக்காக சொல்லப்படுற கதை. அதாவது ஒரு வீட்டில் அப்பா வந்து அம்மாவை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கார், இதை பாரு, நாளைக்கு காலையில் என்னை சீக்கிரம் எழுப்பி விட்ரு, நான் செங்கல்பட்டு வரைக்கும் போயிட்டு வர வேண்டியிருக்கு அப்படின்னாராம். இதை அவங்க பையன் காதில் வாங்கிட்டு இருக்கான். அப்பாவுக்கு சிரமம் வேண்டாமே அப்படின்னு நினச்சி அவனே காலையில் யாருக்கும் தெரியாமல் எழுந்திரிச்சு புறப்பட்டு செங்கல்பட்டு போட்டான். சாயந்தரமாக திரும்பி வந்தான். அப்பா பையனை காணாமல் அலமோதிக்கிட்டு இருக்கிறார். சாயந்தரமாக பையனை பார்த்ததும் எங்கடா போயிட்டு வந்தேன்னு கேட்டார் கோபமாக. செங்கல்பட்டுக்கு போயிட்டு வந்தேப்பா, நீ வேணா அலைய வேண்டாமேன்னு அப்படின்னா. எதுக்குடா போனேன்னு அதட்டினார். அதான்ப்பா, நீ நேற்று வந்து அம்மாக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதை காதில் வாங்கினேன், உனக்காக நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னா. உடனே எந்த காதில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி காதை பிடிச்சி திருகினார். அந்த காது கையோடு வந்துட்டுது. இது நடந்து கொஞ்ச நாள் கழித்து அந்த அப்பாவும் பையனும் கடத்தெருவில் போயிட்டுருக்குறாங்க. எதிரில் ஒரு நாய் ஓடி வந்தது. அதுக்கு ரெண்டு காதும் இல்லை. என்ன இது, இந்த நாய்க்குட்டிக்கு ரெண்டு காதும் இல்லை அப்படின்னார் அப்பா. அதுக்கு பையன் சொல்கிறான், அப்பா அது ரெண்டு தடவை செங்கல்பட்டுக்கு போயிட்டு வந்துருக்கோம் அப்படின்னானா. ஒரே ஒரு ஊரில் ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு பிள்ளையாண்டான். அவனுக்கு ரொம்ப அக்கறையோடு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் மருமக பொண்ணு வீட்டுக்கு வந்து சேர்ந்தது. அப்பாடா என் கடமை முடிஞ்சது, இனிமே அக்கடான்னு எங்கேயாவது ஒரு மூலையில் படுத்து கிடக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க அந்த அம்மா. ஆனால் நினைக்கிறபடி எங்கே நடக்குது, அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பமாச்சு. மருமகள் கோணம் சரியில்லை, ஒரு மாதிரி. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுமே முதல் வேலையாக மாமியாரை பார்த்து, அதுதான் நான் வந்துட்டேன்ல, இனிமேல் உங்களுக்கு என்ன வேலைங்க, புறப்பட வேண்டியது தானே, காசி ராமேஸ்வரம்னு எங்கேயாவது போங்கோ அப்படின்ட்டு தான். மாமியாரை பார்த்தாங்க, கொஞ்சம் யோசனை பண்ணாங்க. இந்த பாருமா, நீ இப்படி சொல்கிறதுக்கு முன்னாடியே வீட்டை விட்டு புறப்படணுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். வீட்டை மட்டும் இல்லை, இந்த உலகத்தை விட்டே கூட போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்காக என் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாங்களாம். என்ன விஷயம்னு கேட்டது இந்த மருமக பொண்ணு. வேறு ஒன்றும் இல்லை, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பேர பிள்ளை பிறந்து அதை என் கண்ணால் பார்த்துட்டேன்னா நான் எங்கே வேணும்னாலும் போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னாங்களாம் அந்த மாமியார். மாமியார் இப்படி சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்கிறதாக பட்டுது அந்த பொண்ணுக்கு. சரி, அப்படியே இருந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தது. கொஞ்சம் காலத்தில் ஒரு பேரன் பிறந்தான். அந்த அம்மாவும் பேரனை கண்ணால் பார்த்துட்டாங்க. சரி, பேரனை பார்த்தாச்சுல, இனிமேல் புறப்பட வேண்டியது தானே அப்படின்னது மருமக பொண்ணு. மாமியார் பார்த்தாங்க, நீ சொல்கிறது சரிதாம்மா, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. என்னோடய பேரன் உங்களை அம்மா அப்பான்னு கூப்பிடுறத என் காது குளிர கேட்டுட்டு போயிடுறேனே அப்படின்னாங்களாம். சரி, அந்த ஆசையை நிறைவேறட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. பேரன் வளர்ந்தான், நடந்தான், பள்ளிக்கூடம் போனால் பெரியவனானான். மருமக பொண்ணு மறுபடியும் மாமியாரை விரட்ட ஆரம்பிச்சுட்டுது, இன்னும் புறப்படலையான்னு. இதை பாருமா, இது வரைக்கும் இருந்தது இருந்துட்டேன், பேரனோட கல்யாணத்தையும் கண்ணால் பார்த்தா தான் இந்த கட்டை வேகும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியே பேச ஆரம்பித்தாங்க. இதுவும் நியாயமான ஆசையாக தான் படுது அப்படின்னு அது யோசிச்சிருக்கு அந்த பொண்ணு. சரின்னு அதுக்கும் ஒத்துக்கிட்டது. உடனே பேரனுடைய கல்யாணமும் முடிஞ்சது ஒரு வழியாக. இனிமேல் ஒரு நொடி கூட இங்கே இருக்கக்கூடாது, புறப்படுங்க அப்படின்னு மாமியாரை விரட்டிச்சான் அந்த பொண்ணு. இப்போ அந்த மாமியார் தன்னோட மருமகளை பார்த்து சொல்கிறாங்க, இதோ கிளம்பிட்டேம்மா, என் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டேன், புறப்பட்டுட்டேன், அப்படியே நீயும் உன் துணிமணிகளை மூட்டை கட்டிக்கிட்டு கிளம்பிடும், என்னோட சேர்ந்து ரெண்டு பேருமா சேர்ந்து போயிடலாம் அப்படின்னாங்களாம். அந்த பொண்ணு முழிக்குது, முழிக்காதே, உனக்கும் ஒரு மருமகம் வந்துட்டா, இனிமேல் நீயும் ஒரு மாமியார் தானே, உனக்கும் இனிமேல் இங்கே வேலை இல்லை, புறப்படு அப்படின்னாங்களாம். அப்போ தான் அந்த பொண்ணு சிந்திக்க ஆரம்பிச்சு தான், தன்னோட தவறு புரிஞ்சுதான். இந்த தகவலை கேட்டுக்கிட்டு இருக்கிற மருமகள்லாம் இதை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்க்கணுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறோம் மாமியார்கள் சார்பாக. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்து பேசுகிற சந்தர்ப்பம் கிடச்சிது ஒரு கல்யாண வீட்டில். அந்த பொண்ணு சொல்லிச்சு, சார் எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது, நான் மாமியார்கிட்ட சண்டை போட்டதே இல்லை அப்படின்னு ரொம்ப அடக்கமாக சொல்லிச்சு. அது எப்படிம்மா சாத்தியமாச்சுன்னு கேட்டோம். எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் தான் ஆச்சு, ஆனால் என் மாமியார் செத்து போய் 20 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டுது அப்படின்னது. லோகமான்ய பாலகங்காதர திலகர் இருந்தார்ல, அவருக்கு 15 வயசுலேயே கல்யாணம் நடந்ததான். மனைவி பேர் தபீபாய்.
ரொம்ப பெரிய குடும்பத்து பொண்ணு, நல்ல குணம், அவங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் திருடர்கள் பயம் அதிகம். இந்த காலத்தில் மட்டும் என்னன்னு கேட்குறீங்களா? நீங்கள் கேட்குறது நியாயம்தான். இருந்தாலும் இந்த காலத்து திருடனுக்கும் அந்த காலத்து திருடனுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் உண்டு. அதாவது அந்த காலத்து திருடன்லாம் நியாயம் அநியாயம் பார்க்கறது உண்டு, இந்த காலத்தில் அப்படி பார்க்கறது இல்லை. அந்த காலத்தில் திருட வர்றவங்கள்ட்ட கூட ஒரு தார்மீக உணர்வு உண்டான். அதாவது அப்போ உள்ள கொள்ளைக்காரங்க எதை களவாடினாலும் சரி, அரிசியை மட்டும் களவாடுறது இல்லையா, அப்படி ஒரு கொள்கை. அதனால் பாருங்கள், அந்த காலத்து பெண்கள் வந்து நகை நட்டுகளை பத்திரமாக வைக்கணும்னா பெட்டியில் வைக்கிறது இல்லை, அரிசி பானையில் போட்டு வச்சு விடுறது. இப்போல்லாம் பேங்கில் வந்து சேஃப்டி லாக்கர்னு இருக்குல்ல, அது மாதிரி அந்த காலத்தில் வந்து சேஃப்டி லாக்கருங்கிறது அரிசி பானை. இந்த வளையல், மூக்குத்தி, தோடு இப்படி எதுவாக இருந்தாலும் அதில் போட்டு பத்திரமாக வச்சுருவாங்க. திருடம் வந்து அரிசி பானை பக்கம் போகிறதில்ல, ஏன்னா சாப்பிட்ற விஷயத்தில் கை வைக்கக்கூடாது, அது பாவம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். திலகரோட மனைவி தபீபாயும் அதே மாதிரி தன்னுடைய ஆபரணங்களை ஒரு அரிசி பானைக்குள்ளே போட்டு மூடி வச்சுருந்தாங்களாம். இப்படி இருந்தப்போ ஒரு நாள் ஒரு பிச்சைக்கார பொண்ணு வீடு வீடாக பிச்சை கேட்டுக்கிட்டே வந்திருக்குது. திலகர் வீட்டுக்கும் வந்து தர்மம் போடுங்க தாயே அப்படின்னு தான் அந்த பொண்ணு. அந்த அம்மா தபீபாய் காதில் இது விழுந்திருக்கு. உடனே கை நிறைய அரிசி அள்ளிக்கிட்டு வந்து போட்டிருக்கு. பாத்திரத்தில் அரிசியை போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது பளிச்சுன்னு கண்ணில் படுது. அதாவது அந்த அம்மாவோட வைர மூக்குத்தி ஒன்று அரிசியோடு சேர்ந்து அந்த பிச்சைக்கார பொண்ணு பாத்திரத்தில் போய் விழுந்துட்டுது. இந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ளே குழப்பம், என்ன இப்படி ஆகிட்டுதே, மூக்குத்தி போயிட்டுதே, பிச்சை பாத்திரத்துலேருந்து அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு தயக்கம். வாயை திறந்து அதை கேட்குறதுக்கும் கூச்சம். திண்ணையில் உட்காந்துருந்த திலகர் இவ்வளவையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். மனைவியின் மனசுக்குள்ளே நடக்கிற மௌன போராட்டத்தை அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாராம். மனைவியை பார்த்து சொன்னாராம், தபீபாய் இது வந்து தெய்வ சம்மதம், அவளுக்கு சேர வேண்டிய மூக்குத்தி அவகிட்ட போயிட்டுது, பிச்சை பாத்திரத்தில் விழுந்த மூக்குத்தியை எடுக்க வேணாம் அப்படின்னாராம். சரின்னு சொல்லிவிட்டு மேற்கொண்டு எதுவும் சொல்லாமல் அந்த அம்மா வீட்டுக்குள்ளே போயிட்டாங்களாம். இந்த காலத்துலலாம் அது மாதிரி நடக்குமா? வெறும் அரிசியை போட்டுட்டு விவகாரம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோமா? ஒரு பெரிய மனுஷன் வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்தான். ஐயா, நாங்கள் பிச்சைக்காரங்கள்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சுருக்குறோம், அதுக்கு நிதி சேர்க்குறோம், அதுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னானா. அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது போ அப்படின்னாரா அவர். அப்படின்னா ஒரு 50 ரூபாயாவது கொடுங்களேன் அப்படின்ட்டுருக்கான். அதுவும் முடியாதுன்னு சொல்லிவிட்டார். 25 ரூபா அப்படின்ட்டுருக்கான். எதுவும் முடியாது அப்படின்னாரா. சரிங்க, இவ்வளவு பெரிய வீட்டுக்கு வந்துட்டு வெறுங்கையோடு திரும்புறது நல்லா இருக்காது, அதனால் சும்மா ஒரு 1 ரூபா மட்டுமாவது கொடுங்க அப்படின்ட்டுருக்கான். ஒரு பைசா கூட என்கிட்ட கிடையாது அப்படின்ட்டாரான் இவர். அப்படின்னா நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்களேன் அப்படின்னு அவன். என்ன செய்யணும் அப்படின்ட்டுருக்கார். எங்கள் சங்கத்தில் நீங்களும் ஒரு மெம்பராக சேர்ந்துருங்க அப்படின்னானா. காஞ்சிபுரத்தில் பல்லவ ராஜா ஒரு கோவில் கட்டினார், கைலாசநாதர் கோவில். அதுக்கு கும்பாபிஷேகம், கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு நாள் குறிப்பிட்டு அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணினார். முதல் காரியமாக கடவுளை வேண்டிக்கிட்டார், நீங்கள் இந்த கும்பாபிஷேகத்துக்கு நேரில் வந்து கலந்துக்கணும்னார். கடவுள் அந்த ராஜா கனவுல வந்தார். நீ கும்பாபிஷேகம் வச்சிருக்கிற அதே நாளில் அதே நேரத்தில் எனக்கு இன்னொரு ஊரில் ஒரு கும்பாபிஷேகம் இருக்குது, அதுக்கு போக வேண்டியிருக்கு. அதாவது திருநின்ற ஊரில் என்னுடைய பக்தர் ஒருத்தர், அவரும் ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்கிறார், நான் அதுக்கு போக வேண்டியிருக்கு, அதனால் உன்னுடைய தேதியை நீ மாற்றி வச்சுக்கோ அப்படின்னார். கடவுள் தான் எங்கேயும் இருக்கிறவராச்சே, அவர் நினச்சா ரெண்டு இடத்துலையும் இருந்து கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்த முடியாதா? ஏன் அப்படி செய்யலை? அது ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான். திருநின்ற ஊரில் இருந்த பூசலாருங்கிற அந்த அடியாரின் பெருமையை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டணுங்கிறதுக்காக தான் கடவுள் அந்த ராஜா கிட்ட அப்படி சொன்னார். சரி, அந்த அடியார் அப்படி என்ன தான் பெருசாக கோயில் கட்டிவிட்டார், ராஜா கட்டின கோயிலை விட பெருசா? அவர் கட்டினது கருங்கல்லாலேயோ மண்ணாலேயோ மரத்தாலேயோ இல்லை, அவர் கட்டின கோயில் வந்து வேறு மாதிரி. அது வந்து மனசால் கட்டின கோயில், மனசுக்குள்ளே இருக்கிற கோவில், மனக்கோவில். அந்த அடியார் தன்னோட மனசுக்குள்ளே மாதக்கணக்காக ஒவ்வொரு கல்லாக சேர்த்து கட்டின கோவில். இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரியாது. அவர் என்ன நினச்சிட்டாரு, அது நாம் கட்டின கற்கோயிலை விட ரொம்ப பெருசாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டார். சரி, அப்பேற்பட்ட அந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வருவோம் அப்படின்னு நினச்சி ராஜா திருநின்ற ஊருக்கு போகிறார். அங்கே போய் பார்த்தா கோயிலையும் காணும், ஒன்றையும் காணும். கடைசியில் பூசலார் கட்டின மனக்கோவில் தான் அதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். உடனே அந்த அடியாரின் காலில் விழுந்து வணங்குறார். அவரோ,
இது மனசால முயன்ற கோவில், இதுக்கு இத்தனை பெருமையா அப்படின்னு ஆச்சரியப்படுறார். இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆண்டவன் விரும்புறது அகபக்தியையே தவிர புற தோற்றங்களே அல்ல. இதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்குள்ள எந்த வேறுபாடுகளும் வர்றதுக்கு வழியே இல்லை. இன்னொரு ராஜா இருந்தார், அவர் ஆண்டவனுக்கு படைக்கிறதுக்காக ஒரு தார் நல்ல செவ்வாழை பழமாக எடுத்துக்கிட்டு போகணும்னு நினச்சார். அதனால் முத நாளே அதை வாங்கிட்டு வர சொன்னார் வேலைக்காரங்கிட்ட. வேலைக்காரன் போனால் கடைத்தெருவில் ஒரு தார் பழம் வாங்கினான், வர்ற வழியில் அவன் குடிசை அப்படியே எட்டி பார்த்துட்டு போவோமேனு நினச்சான். போனான், அங்கே இவனோட குழந்தை பாவம் பசியால் கத்திக்கிட்டு இருக்கு. இவன் பார்த்தான், இவ்வளோ பெரிய தாரில் ஒரு ரெண்டு பழம் எடுத்தா தெரியவா போகுது அப்படின்னு நினச்சி ஒரு ரெண்டு பழத்தை பிச்சு அந்த குழந்தைகிட்ட கொடுத்தான். அது அதை வாங்கி வயிறார சாப்பிட்டுது, பசி அடங்குச்சு, விளையாட போயிட்டுது. இவன் அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வந்தான். ரெண்டு பழம் பிச்சிருக்கிறது ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் உண்மையை சொல்லிவிட்டான். உடனே ராஜா, கடவுளுக்கு படைக்க வேண்டிய பொருளை குழந்தை வந்து எச்சில் பண்ண விட்டுருக்கியே அப்படின்னு சொல்லி அவனை கட்டி வச்சு சாட்டையால் அடித்தார் பாவம். மறுநாள் பழத்தை கோயிலுக்கு எடுத்துகிட்டு போனார், கடவுள் முன்னாடி வச்சார். கடவுள் கண்ணை திறந்து பார்த்தார், பழம்லாம் அழுகி இருக்குது. என்ன இது அழுகி போன பழம் அப்படின்னார். ராஜா முழிச்சார், நல்லா தானே இருந்தது அப்படின்னு நினச்சார். அப்போ கடவுள் அந்த ராஜா கிட்ட சொன்னாராம், இதை பார்ப்பா, இந்த தாரில் ரெண்டு பழம்தான் நல்ல பழம், அந்த ரெண்டு பழங்களையும் நேற்றுக்கே நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னாராம். அப்போ தான் ராஜாவுக்கு புரிஞ்சுது, ஏழை குழந்தையின் பசியை தீர்க்கறதுக்காக உதவின அந்த ரெண்டு பழம்தான் இறைவன் சாப்பிட்ட பழம்னு. இறைவன் இருக்கிற இடம் எது? இதுதான். ஒரு அப்பாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க. மூத்தவன் ரொம்ப அடக்கம், அப்பா எது சொன்னாலும் கேட்பான், பெரியவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பான். இளையவன் அப்படி இல்லை, தான் நினச்சதை தான் சொல்லுவான், செய்வான், அடுத்தவங்க சொல்கிறத கேட்க மாட்டான், அடங்கி நடக்க மாட்டான். இந்த ரெண்டு பேரில் யாரை வந்து உங்களுக்கு பிடிக்கும்? பெரியவனை தான் பிடிக்கும், ஏன்னா அவன் தான் சொல்கிற பேச்சை கேட்குறவன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் ஒரு ஞானி என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒரு குழந்தை அதன் அறிவுக்காக மதிக்கப்பட வேண்டுமே தவிர அதனுடைய கீழ்ப்படியும் தன்மைக்காக அல்ல அப்படிங்கிறார். நம்ம குழந்தைகளை வந்து சுயமாக சிந்திக்கிறதுக்கு நாம் விடுறதில்லை, மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறதுக்கு தான் நாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். புகழ்பெற்ற மனிதர்கள் சிலருடைய பேரை சொல்லி நீயும் அவர் மாதிரி ஆகணும், இவர் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். குழந்தைகள் வந்து தங்களுடைய தனித்தன்மையை வளர்த்துக்கிறதுக்கு நாம் தடையாக இருக்கிறோம். ஒரு குழந்தைகிட்ட அனாவசியமாக வந்து நம்பிக்கையை வளர்த்துடக்கூடாது, எந்த கோட்பாட்டையும் திணிக்கக்கூடாது. நாம் ஏற்கனவே அர்த்தமில்லாத கருத்துக்களையும் கொள்கைகளையும் மனசில் போட்டு நிரப்பி வச்சுருக்கிறோம். இந்த உலகத்துக்கு புதுசாக வந்து சேர்ந்திருக்கிற ஒரு குழந்தையின் தூய்மையான மனசில் நம்ம கருத்துக்களை அறிமுகம் செய்ய அல்லது திணிக்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஒரு குழந்தைய நீ இந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு பிறந்ததுமே ஒரு முத்திரை குத்தி விடுறோம். இது அதோட சுதந்திரத்தை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிகிறது மாதிரி தான். நீங்கள் ஒரு மதத்தின் வழிமுறைகளை கடைப்பிடிச்சிக்கிட்டு வர்றீங்க, அந்த வழியில் போய்கிட்டு இருக்கிறீங்க, சரி, அதனால் போகிறீங்க. அதுக்காக உங்கள் குழந்தையையும் அதே வழியில் தான் வரணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அந்த குழந்தை சுயமாக சிந்திச்சு ஒரு முடிவுக்கு வரட்டுமே, அதுக்கு நீங்கள் ஏன் தடையாக இருக்கிறீங்க? நமக்கு உண்மையிலேயே நம்ம குழந்தை மேலே அன்பு இருந்தால் இது மாதிரி திணிப்பு வேலைகளை செய்யக்கூடாது. திணிப்பு வேலைகளிலிருந்து குழந்தைகளை காப்பாற்றினா போதும், அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்த தலைமுறை அற்புதமான தலைமுறையாக உருவாகும். நாம் தான் சாதி மத சங்கடங்களில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம். அவங்களாவது சாதி மத வேறுபாடு இல்லாத சமுதாயத்தை பார்க்கட்டுமே, அந்த சௌகரியங்களை அனுபவிக்கட்டுமே. அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா ஒன்றும் செய்யாமல் இருந்தால் போதும். ஒரு குழந்தைகிட்ட நம்ம கருத்தை திணிக்கும் பொழுது என்ன ஆகுது தெரியுமா? அது வந்து அவனை அவங்கிட்டே இருந்தே அப்புறப்படுத்தி விடுது, அவனுடைய தனித்தன்மையை அழிச்சுடுது, அவனை ஒரு எல்லைக்குள்ளே திணிச்சுடுது. இதெல்லாம் அன்புங்கிற பேரால் பெற்றோர்கள் செய்கிற தப்பு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த காலத்தில் அப்பா ஒருத்தர் சொன்னார், நான் கருத்துக்களையெல்லாம் என் பையன்கிட்ட திணிக்கிறது இல்லைங்க, ஆனால் அதிகமாக சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துவேன் அப்படின்னார். உங்கள் வீட்டு சமையல் அவ்வளோ நல்லா இருக்குமான்னு கேட்டாங்க. நல்லா இருந்தால் நான் ஏன் அவனை சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்த போகிறேன் அப்படின்னார். ஒரு ஊரில் ஒரு மன்னன் இருந்தான், கொடுங்கோல் மன்னன், நிறைய தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தான். அவன் ஒரு தடவை என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு தப்பும் பண்ணாத ஒரு இளைஞனை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சிட்டான். அந்த பையனோட சொந்தக்காரங்கள்லாம் ராஜா கிட்டே போனாங்க. அவன் ஒரு தவறும் பண்ணலை, அவனை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க.
மன்னன் வந்து யோசனை பண்ணான், அந்த இளைஞனை கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னான். அவனை கொண்டாந்து ராஜா முன்னாடி நிறுத்தினாங்க. இதை பாருப்பா, உன்னை நான் விடுதலை பண்ணுவேன், ஆனால் ஒரு கண்டிஷன், அந்த நிபந்தனையை நீ நிறைவேற்றினா உனக்கு விடுதலை அப்படின்னா மன்னன். சரின்னு ஒத்துக்கிட்டான் பையன். மன்னன் வந்து கண்டிஷன் என்னங்கிறத சொன்னான். உங்ககிட்ட ஒரு செம்மறி ஆட்டை கொடுக்க போகிறேன், ஒரு மாதத்துக்கு அதுக்கு தேவையான தீனியையும் கொடுக்க போகிறேன். ஒரு மாதம் கழித்து அந்த ஆட்டை வந்து எடை போட்டு பார்ப்பேன். அந்த ஆட்டின் எடை கொஞ்சம் கூட கூடியிருக்கக்கூடாது. எடை கூடியிருந்தால் உனக்கு விடுதலை கிடையாது. என்ன சொல்கிறேன் அப்படின்னா பையனுக்கு ஒன்றும் புரியல, பயமாக போட்டுது. குழம்பிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கிறான். சரி, ஒரு நாள் டைம் தரேன், நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு உன் முடிவை சொல்லு அப்படின்னா மன்னன். பையன் கவலையோடு வெளியில் வந்தான். அங்கே ஒரு பெரியவர் நின்றுக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட விஷயத்த சொன்னான். அந்த பெரியவர் இந்த பையனுக்கு காதோட காதாக ஒரு வழியை சொல்லி கொடுத்தார். அதை கேட்டதும் பையன் மறுபடியும் மன்னன் முன்னாடி வந்து நின்னான். உங்கள் நிபந்தனையை ஏற்றுக்கிறேன்னு சொன்னான். மன்னன் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியையும் அதுக்கு ஒரு மாதத்துக்கு தேவைப்படுற தீவனத்தையும் கொடுக்கும்படியாக உத்தரவு போட்டான். கொடுத்தாங்க, ஓடிட்டு போயிட்டான். ஒரு மாதம் தினமும் தவறாமல் அந்த தீவனத்தை ஆட்டுக்குட்டிக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஒரு மாதம் கழித்து அந்த ஆட்டை வந்து அரண்மனைக்கு ஓட்டிகிட்டு போனான். மன்னன் அதை எடை போட்டு பார்க்குறான், எடை கூடவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. உடனே போட்ட நிபந்தனைப்படி அந்த இளைஞனை வந்து விடுதலை பண்ணிவிட்டான். சரி, ஆட்டுக்கு எடை கூடாமல் இருக்கிறதுக்கு அந்த பெரியவர் சொல்லி கொடுத்த யோசனை என்ன அப்படின்னா, அது வேற ஒன்றும் இல்லை, அந்த ஆட்டுக்கு எதிரில் அது கண்ணில் படுற மாதிரி ஒரு ஓநாயை கட்டி போட சொன்னார். அவ்வளவுதான், ஆட்டுக்கு ஓநாய்ங்கிறது பிறவி பகை. ஓநாயை பார்த்தா ஆடு நடுங்க ஆரம்பிச்சிடும், அவ்வளவு பயம். தினமும் அந்த ஆடு பயந்துக்கிட்டே தேனி சாப்பிட்டுது, எடை கூடலை, அதுதான் ரகசியம். இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கான ஒரு கதை. இதிலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மை என்னென்னா, நாமெல்லாம் சாப்பிட்றப்ப மனசும் உடம்பும் அமைதியாக இருக்கணும், அப்போ தான் அது உடம்புல ஒட்டும். அவசரத்துலேயும் பயத்துலேயும் சாப்பிட்டா அது சரியாக ஜீர்ணமாகாது. இன்னொரு ராஜா இருந்தார். அவரும் ஒரு இளைஞனை ஜெயிலில் அடைச்சி விட்டார். விடுதலை பண்ணணும்னா ஒரு கண்டிஷன்னார். என்னன்னு கேட்டான். ஒரு ஆட்டுக்குட்டியை அவன் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துவேன், நீ அதுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அதுக்கு சரியான பதிலை சொல்லணும், அப்படி செஞ்சுட்டா உனக்கு விடுதலைன்னார். இளைஞன் யோசனை பண்ணி பார்த்தான், சரின்னு ஒத்துக்கிட்டான். அது பிரகாரமே ஆட்டுக்குட்டியை பதில் சொல்ல வச்சுட்டான். என்ன நடந்தது தெரியுமா, ஆட்டுக்குட்டியை கொண்டாந்து நிறுத்தினாங்க. இவன் மெதுவாக அதுக்கிட்ட போனான். அது காதுகிட்ட போய் ஏப்ரலுக்கு அடுத்த மாதம் என்ன மாதம்னு கேட்டான். அது உடனே மேன்னு கத்திச்சு, இவன் விடுதலை ஆகிட்டான். ஒரு நாள் ராமர் அரசவையில் உட்கார்ந்துருக்கிறார். ராமராஜ்யம் நடந்துக்கிட்டு இருந்த நேரம். அந்த சமயத்தில் ஒரு நாய் வந்து அரச சபைக்கு வந்துதான். அது தலையில் அடிபட்டு ரத்தம், அந்த கோலத்தில் அது அங்கே வந்தது. எல்லாரும் ஆச்சரியமாக அதை பார்த்தாங்க. ராமரும் அந்த நாயை பார்த்தார். நீங்கள் வந்த காரியம் என்ன, என்ன நடந்தது, எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் சொல்லு அப்படின்னார். உடனே அந்த நாய் மெதுவாக சொல்ல ஆரம்பிச்சுதான். ஐயா, நான் தெருவில் போய்கிட்டு இருந்தேன், வழியில் ஒருத்தர் வந்தார். அவர் வேத சாஸ்திரம்லாம் படித்த பெரியவர். அவர் எந்த காரணமும் இல்லாமல் அவர் கையில் வச்சுருந்த குச்சியால் என் தலையில் அடிச்சுட்டார், அதுதான் தலையில் ரத்தம். இதை நீங்கள் விசாரித்து தகுந்த தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு தான் அந்த நாய். ராமர் பார்த்தார். உடனே தன்னுடைய காவலர்களை அனுப்பினார். அந்த ஆளை எங்கே இருந்தாலும் போய் கொண்டுகிட்டு வாங்க அப்படின்னு விட்டார். காவலர்கள் போனாங்க, அந்த ஆளை பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. அரண்மனைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. என்ன நடந்ததுன்னு விசாரித்தார் ராமர். அதுக்கு அந்த ஆள் சொன்னார், நான் வந்து வீதி வழியாக வந்துக்கிட்டு இருந்தேன், குறுக்க இந்த நாய் வந்தது, நான் அவசரமாக போய்கிட்டு இருந்தேன், இது எனக்கு வழி விடாமல் குறுக்க பூந்து இடைஞ்சல் பண்ணிச்சு, எனக்கு கோபம் வந்துட்டுது, அதனால் அடிச்சுட்டேன். வேத சாஸ்திரம் படித்த நான் என் வசமிழந்து கோபப்பட்டது பெரிய தப்பு தான், அதை நான் ஒத்துக்கிறேன், குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன், எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுங்க, ஏற்றுக்கிறேன் அப்படின்னு விட்டார். சரி, இப்போ அந்த ஆளுக்கு தண்டனை கொடுக்கணும், என்ன தண்டனை கொடுக்கறது யோசனை பண்ணார் ராமர். அதையும் அந்த நாய்கிட்டேயே கேட்டார். நீயே சொல்லு, என்ன தண்டனை கொடுக்கலாம் இவருக்கு அப்படின்னார். இதுக்கு அந்த நாய் என்ன சொல்லிச்சு தெரியுமா, இவரை ஏதாவது ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக நியமனம் பண்ணிவிடுங்க, அதுதான் இவருக்கு சரியான தண்டனை அப்படின்னது. இதை கேட்டதும் ராமர் முகத்தில் புன்னகை, ஆனால் அங்கே இருந்த மற்றவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். அது எப்படி, தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது தானே நியாயம், அதை விட்டுட்டு தர்மகர்த்தா பதவியை கொடுக்க சொல்லுது இந்த நாய் அப்படிங்கிற ஆச்சரியம். இந்த சந்தேகத்தை அந்த நாய்கிட்டேயே கேட்டாங்க அங்கே இருந்தவங்க. இதுக்கு அந்த நாய் பதில் சொல்லித்தான்,
நான் வந்து போன பிறவியில் ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக இருந்தேன். எவ்வளவோ கவனமாக எச்சரிக்கையாக தான் என்னுடைய கடமைகளையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தேன். அப்படி இருந்தாலும் சில சமயங்களில் என்னையும் மீறி கோயில் செல்வத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு காரணமாயிட்டேன். ஒரு கோவிலுக்கு தர்மகர்த்தாவாக இருக்கிறவங்க எப்படியும் இந்த பாவத்திலேருந்து தப்பிக்கிறது கஷ்டம். அதனால தான் நான் இந்த பிறவியில் நாயாக பிறந்து இப்படி கஷ்டப்படுறேன். இதே நிலைமை இந்த ஆளுக்கும் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரையும் ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவை நியமிக்கும்படி கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு தான் இந்த நாய். இதிலேருந்து என்ன தெரியுது, எந்த பதவியில் நாம் இருந்தாலும் நமக்கு தெரியாமல் கூட அதை தவறாக உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறத இதிலேருந்து புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அடுத்த பிறவியில் நாயாக பிறந்து எங்கேயாவது போய் வாழை ஆட்டிகிட்டு நிற்க வேண்டியது தான். கோவில் வாசலில் ரெண்டு நாய் பேசிக்கிட்டு இருந்து தான், போன ஜென்மத்தில் நான் மனுஷனாக தான் இருந்தேன், ஒரு கோவில் பூசாரி பேச்சை கேட்டுட்டு அவரோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆண்டவன் போட்டிருந்த நகையெல்லாம் அபகரித்து என்கிட்ட கொடுத்தார் அவர், நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், திருடினது அந்த ஆள் தான், எடுத்துகிட்டு வந்தது தான்ண்ணா, இருந்தாலும் நான் மட்டும் நாயாக பிறந்துட்டேன், இப்போ மட்டும் அந்த பூசாரி என்கிட்ட மாட்டினா கடித்து குதறி போடுவேன் அப்படின்னு தான். அவசரப்பட்டு அப்படி செஞ்சுடாதே, பதிலுக்கு அவரும் உன்னை திருப்பி கடித்தாலும் கடிச்சிருவார், ஏன்னா அவரும் இப்போ ஒரு நாயாக தான் பிறந்திருக்கிறார் அப்படின்னு தான் இன்னொன்று. அது எப்படி உனக்கு தெரியும்னு தான் இது, நான் தானே அது அப்படின்னு தான் அந்த நாய். கணவன் மனைவி அன்பாக இருக்கணும், ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும், விட்டு கொடுக்குற மனப்பான்மை வேணும், அதுதான் ஒரு நல்ல குடும்பம். இன்றைக்கி பல குடும்பங்களில் அர்த்தமில்லாத சண்டைகள் தான் அதிகம். கிராமப்புறங்களில் வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான், வேலை வெட்டி இல்லாமல் சும்மாவே இருந்தான், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம், மனைவி வந்து சேர்ந்தா, சும்மாவே உட்காந்துருக்கிறியே ஏதாவது சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்ட்டுருக்கா. அதுக்கு தான் யோசனை பண்ணிகிட்ருக்கிறேன், ஒரு அருமையான ஐடியா அப்படின்னு நான், என்ன அது சொல்லு அப்படின்ட்டுருக்கா. அவள் ஒரு ஆட்டுக்குட்டி வாங்க போகிறேன்ருக்கான், அதை வாங்கி என்ன பண்ண போகிறேன்னா, அந்த குட்டி வளரும் பெருசாகும், அதுக்கப்புறம் அது நிறைய குட்டி போடும் அப்படின்ட்டுருக்கான். சரி அப்புறம் அப்புறம் என்ன, அதையெல்லாம் சந்தையில் கொண்டுட்டு போய் விற்றுவிட்டு அந்த காசுக்கு ஒரு எருவு மாடு வாங்கலாம். சரி அது எதுக்கு, எருவு மாடு நிறைய பால் கொடுக்கும், அதை கொண்டுகிட்டு போய் பால் பண்ணையில் கொடுப்பேன் அல்லது நானே விற்றுருவேன், கை நிறைய காசு கிடைக்கும், அதுக்கப்புறம் ஒரு பசுமாடு வாங்குவேன், பாலையும் விற்கலாம், நாமளும் காய் போட்டு சாப்பிட்லாம் இப்படிலாம் சொல்லியிருக்கான். அப்போ அந்த பொண்ணு சொல்லித்தான், அடுத்த தெருவில் இருக்கிற எங்கள் அம்மா வீட்டுக்கும் கொஞ்சம் பால் கொடுத்து அனுப்பலாம் அப்படின்ட்டுருக்கான் அந்த பொண்ணு. இந்த இடத்துல கணவனுக்கு கோவம் வந்துட்டுது, அது எப்படி உங்கள் அம்மா வீட்டுக்கு எதுக்கு கொடுக்கணும், அதெல்லாம் முடியாதுன்ட்ருக்கான். இந்த இடத்துல சண்டை ஆரம்பமாயிட்டுது. கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேரும் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கடுமையான சண்டை நடக்கிறத பக்கத்து வீட்டுக்காரன் காதில் வாங்கினான், அவன் ஓடியாந்தான். அவனுக்கு தெரியும் வாங்காத மாட்டுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிட்டுருக்குறாங்கிறது அவனுக்கு புரியும். அவன் ஓடி வந்து சொன்னான், ஏண்டா உன்னோட பசுமாட்டை ஒழுங்காக கட்டி போடக்கூடாதான்ருக்கான். என்னடா சொல்கிறேன்னா இவன், உன் மாடு என் தோட்டத்தில் வந்து மேய்ஞ்சிட்டுது, பயிரெலாம் நாசமாயிட்டுது, 10,000 ரூபா அளவுக்கு சேதம், அதை வாங்கிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன், குடுறா 10,000 நானும். இவன் அரண்டு போயிட்டான். அப்புறம் சொன்னான், டேய் நான் இன்னும் மாடே வாங்கலையே, அதுக்குள்ளே அது வந்து எப்படா உன் தோட்டத்தில் மேயும், என்னடா உளறேன்ருக்கான். நீ தாண்டா இப்போ உளறிக்கிட்டு இருக்க, மாடே வாங்கலை, அதுக்குள்ளே எப்படா வந்து உன்னுடைய மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு பால் கொடுத்து அனுப்ப முடியும் அப்படின்னு அவன் கேட்டானான். நம்மளுக்கு இப்போ தான் புத்தி வந்துதான், அர்த்தமே இல்லாத சண்டை போட்டுக்கிட்டுருக்குறோம் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டானான். இது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிற ஒரு கதை. சண்டையில் தான் அர்த்தம் இல்லையே தவிர கதையில் அர்த்தம் உண்டு. அதாவது இல்லாத விஷயங்களுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இல்லறத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கிற மனிதர்கள் இன்றைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தன் தன்னுடைய மனைவியை பற்றி மாமனார்கிட்ட புகார் சொன்னானான், மாமா உங்கள் பொண்ணு அர்த்தமில்லாத சண்டை போடுறா, எதுக்கு எடுத்தாலும் எடுத்தெறிஞ்சு பேசுகிறா அப்படின்ட்டுருக்கான். நீ எப்படி மாப்பிள்ளை அதை சமாளிக்கிற அப்படின்னு கேட்டிருக்காரு அவர். அவள் எடுத்தெறியறது என் மேலே படாமல் ஒதுங்கி நின்றுக்கிறேன் அப்படின்னு நானே இவன். ஒரு சிகை அலங்கார கூடம், ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லோரும் வேலை செஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. முடிவெட்டிக்கு வந்திருக்கிறவங்க நிறைய பேர் எல்லோரும் வரிசையாக உட்காந்துருக்குறாங்க. அந்த சமயத்தில் திடீர்னு கதவை திறந்துக்கிட்டு ஒருத்தர் உள்ளே வர்றார். அவர் ஒரு பெரிய மனிதர், அவரும் முடிவெட்டிக்கிறதுக்காக தான் உள்ளே வந்திருக்கிறார். அவரை பார்த்த உடனே அங்கே வரிசையில் உட்காந்துருந்தவங்க எல்லோரும் எழுந்திரிச்சு அவர்கிட்ட வந்துட்டாங்க. அவரை சுற்றி நின்றுட்டாங்க, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சதும் வந்தவர் கேட்டார், வரிசையில் கடைசியாக இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டார். ஏன்னு கேட்டாங்க. நான் அதுக்கு அடுத்தபடியாக உட்காரணும், அதுக்காக தான் கேட்குறேன் அப்படின்னார். உடனே அங்கே இருந்தவங்கள்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா, நீங்கள் வந்து வரிசையில் காத்திருக்கக்கூடாது, நீங்கள் அரசாங்கத்தின் தலைவர், உங்களுக்கு நேரம் முக்கியம், அதனால் நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை அவர் கேட்கலை. தோழர்களே உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி, எல்லோரும் வரிசையாக தான் வரணும், அதுதான் முறை
வரிசையில் வரணுங்கிற நடைமுறையை நானும் பின்பற்ற விரும்புகிறேன். நாம் எல்லாரும் சமமானவர்கள் அப்படின்னார். இப்படி சொல்லிவிட்டு வரிசையில் கடைசியாக இருந்த ஒரு நாற்காலியில் போய் உட்காந்துக்கிட்டார். தன் சட்டைப்பையில் இருந்த ஒரு செய்தித்தாளை எடுத்தார், படிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆனால் அங்கே இருந்தவங்களால் இதை வந்து பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. ஒருத்தர் எழுந்திரிச்சு வந்தார், ஐயா இப்போ என்னுடைய முறை வந்திருக்குது, நான் தான் போக வேண்டிய முறை. உங்களை இங்கே காத்திருக்க வைக்கிறத விட ஒரு 5 ஆண்டுகளுக்கு கூட நான் வந்து முடிவெட்டிக்காமே இருந்துட முடியும் அப்படின்னார். அவர் மறுபடியும் சொன்னார், ஐயா நீங்கள் வந்து வரிசை முறையை தாண்டி போக விருப்பப்படல, சரி, ஆனால் என்னுடைய முறையை வந்து மாற்றி கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து முழு உரிமை இருக்குது. இதுக்கு பதிலாக உங்களுடைய கடைசி இடத்த நான் எடுத்துக்கிறேன், இதை நீங்கள் மறுக்க முடியாதுன்னார். அங்கேருந்து மற்றவங்களும் இதை ஒரு மனசாக வற்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பெரிய மனிதர் பார்த்தார், சரின்னு கடைசியாக ஒத்துக்கிட்டார். அவர் யார் தெரியுமா? அவர் தான் மாவீரர் லெனின். ரஷ்யாவில் கிரெம்ளின் சிகை அலங்கார கூடத்தில் தான் இது நடந்தது. எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள்னு வாயளவில் பேசுகிறதுல என்ன பிரயோஜனம்? நாம் எல்லாரும் சமங்கிறத நடைமுறையில் கடைபிடிச்சி காட்டினவங்க கொஞ்சம் பேர் தான். அவங்களில் ஒருத்தர் தான் லெனின். வரிசையில் நின்று வர்றதுங்கிறது ஒரு சிறந்த பண்பு, உயர்ந்த பண்பு. இன்றைக்கி பல இடங்களில் அது நமக்கு தேவைப்படுது. ஒரு ரேஷன் கடை வாசல், கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லோரும் வந்து வரிசையில் நின்றுட்டாங்க. கடைசியாக வந்த ஒருத்தர் க்யூவில் முன்னாடி போகிறதுக்கு முயற்சி பண்ணுறார். ஏற்கனவே நின்றுட்டுருக்கிறவங்க அவரை முன்னாடி போகிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. கடைசியாக போய் நில்லையா அப்படின்னு எல்லோரும் கத்துறாங்க. அதான் அவர் காதில் வாங்கலை, முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னாடி போகிறதுக்கே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறார். எல்லோரும் சேர்ந்து அவரை வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டாந்து பின்னாடி கொண்டு போய் நிறுத்திவிட்டாங்க. நிறுத்திவிட்டு சொன்னாங்க, அதை பாருப்பா, நாங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் முன்னாடி போய் எதையும் வாங்க முடியாது, தெரிஞ்சுக்கோ அப்படின்னாங்க. இப்போ அந்த ஆள் சொன்னாராம், நான் இங்கே பின்னாடி நிற்கிற வரைக்கும் நீங்களும் எதுவும் வாங்க முடியாது அப்படின்னாராம். ஏன்னு கேட்டிருக்கிறாங்க. நான் தான் அந்த கடையை திறக்க வேண்டிய ஆள் அப்படின்னா. ஒரு சராசரி மனிதனுடைய இயல்பு என்ன? இன்பம் வந்தால் துள்ளி குதிப்பான், துன்பம் வந்தால் சோர்ந்து போய் ஒரு மூலையில் உட்காந்துருவான். இவன் தான் சராசரி மனிதன். ஆனால் ஒருத்தன் இன்பம் வந்தால் அதுக்காக மகிழ்ச்சி அடையறதில்லை, துன்பம் வந்தால் அதுக்காக சோர்ந்து போகிறதில்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் அவன் சாதாரண ஆள் கிடையாது. ஒரு ஊரில் ஒரு ஞானி இருந்தார். அவரை தேடிட்டு ஒரு பெரியவர் வந்தார். ஐயா ஞானத்தில் சிறந்த ஞானம் எது அப்படின்னு கேட்டாராம். இதுக்கு அந்த ஞானி என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இன்பத்தினால் மகிழ்ச்சி அடையாமலும் துன்பத்தினால் சோர்வு அடையாமலும் இருக்கிறது தான் அந்த ஞானம், பெரிய ஞானம் அப்படின்னாராம். சரி சுவாமி, அப்படிப்பட்ட ஞானம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டிருக்காரு இவர். அதை நான் ஒரு கழுதைகிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னாராம் அவர். இவருக்கு ஒன்றும் புரியல, ஒரு மாதிரியாக முழிச்சிருக்கிறார். இதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். நீங்கள் நாளைக்கு காலையில் நம்முடைய ஆசிரமத்துக்கு வாங்க, புரிய வைக்கிறேன்னாராம். சரின்னு இவர் போயிட்டார். மறுநாள் காலையில் ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார். ஞானி அவரை கூப்பிட்டு உட்கார வச்சார். வாங்க வந்து இப்படி உட்காருங்க, கொஞ்சம் நேரத்தில் இந்த வழியாக ஒரு கழுதை போகும், அதை கவனித்து பாருங்கன்னாராம். இவருக்கு இன்னமும் ஒன்றும் புரியாமல் போச்சு, ஒரே குழப்பம். இருந்தாலும் அந்த ஞானி சொன்னது மாதிரியே உட்காந்துருக்கிறார். கொஞ்சம் நேரத்தில் அந்த வழியாக ஒரு கழுத போச்சு. அது முதுக நிறைய அழுக்கு மூட்டைகள், அதை சுமந்துக்கிட்டு போகுது. ஒரு சலவை தொழிலாளி அதை ஓட்டிகிட்டு போகிறார். கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஆறு இருக்குது, அங்கே போய் துணியெல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு சாயந்தரமாக திரும்பி இந்த வழியாகவே வருவாங்க. ஞானி சொன்னது மாதிரியே இந்த பெரியவர் அழுக்கு மூட்டையை சுமந்துக்கிட்டு போகிற அந்த கழுதையை கவனித்தார். கழுதை போயிட்டுது. அதுக்கப்புறம் ஞானியை திரும்பி பார்த்தார். இப்போ அந்த ஞானி சொன்னார், சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் எங்கேயே இருக்கணும்னார். அதே மாதிரி இவர் இருந்தார். சாயந்தரமாக அந்த ஞானி சொன்னார், ஐயா இப்போ கொஞ்சம் நேரத்தில் அந்த கழுதை இந்த வழியாக திரும்பி வரும், அதையும் கவனித்து பாருங்கன்னார். இவரும் கவனித்து பார்க்குறார். கழுதை வந்தது. அது முதுகில் சலவை செய்யப்பட்ட துணி மூட்டை, அது பாட்டுக்கு சுமந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்குது. பெரியவருக்கு ஒன்றும் புரியல, பொறுமை இழந்துட்டார். சரி சுவாமி, இந்த கழுதைக்கும் உங்கள் ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னார். இப்போ அந்த ஞானி விளக்கினார், ஐயா இந்த கழுதை இதே மாதிரி தினமும் காலையில் அழுக்கு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு ஆற்றுக்கு போகுது, மாலையில் வெண்மையான சுத்தமான துணிகளை சுமந்துக்கிட்டு திரும்பி ஊருக்கு போகுது. காலையில் இது போகும்பொழுது முதுகில் அழுக்கு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு போகிறோமேங்கிற வருத்தமும் அதுக்கு கிடையாது, சாயந்தரம் திரும்பி வரும்பொழுது சுத்தமான துணிகளை சுமந்துக்கிட்டு வர்றோமேங்கிற மகிழ்ச்சியும் அதுக்கு இல்லை. இதை பார்த்து தான் நானும் அது மாதிரி ஞானத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னாராம். அதனால் யார் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத விட எதை கற்றுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு சினிமா பார்க்குறோம், ஒரு அருவி கொட்டுறது மாதிரி காட்சி வருது, தண்ணீர் வழியுது, படம் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா அந்த திரை என்ன நனைஞ்சு போயாருக்கும். ஒரு தீப்பிடிச்சி எரிகிற காட்சியே சினிமாவில் பார்க்குறீங்க, காட்சி முடிஞ்சதும்
அந்த வெண் திரையே கருகி போயாருக்கும். படத்தில் வர்ற தண்ணீரும் நெருப்பும் அந்த திரையை பாதிக்கிறது இல்லை. நாம் அந்த திரை மாதிரி இருக்கிறதுக்கு கற்றுக்கணுமா? அந்த பக்குவம் வந்துவிட்டதுன்னா இன்பமும் துன்பமும் நம்ம வந்து எதுவும் செய்யாது. ஒரு சினிமாவை பார்க்குற வரைக்கும் சிரிக்கலாம், அழலாம், பார்த்துட்டு வெளியில் வரும்பொழுது அழுதுகிட்டே வரக்கூடாது. ஒருத்தர் வந்தார் அப்படி, படம் முடிஞ்சு வெளியில் வரும்பொழுது அருவி மாதிரி கண்ணீர் சிந்திக்கிட்டே வர்றார். ஏன் சார் படம் அவ்வளவு சோகமா அப்படின்னு கேட்டார் இன்னொருத்தர். இல்லை சார், கூட்டம் ரொம்ப குறைச்சல் சார், மொத்தம் படம் பார்க்க வந்தவங்களே 15 பேர் தான் சார் அப்படின்னார் கண்ணீரை துடைச்சிக்கிட்டே. அதுக்கு நீங்கள் ஏன் சார் அழுறீங்கன்னு கேட்டார் அவர். இந்த படத்தோட தயாரிப்பாளரே நான் தான் சார் அப்படின்னாரா இவர். நமக்கு முன்னாடி நமக்கு வேண்டிய ஒருத்தர் ஒரு கிளாஸில் நமக்கு பழச்சாறு கொண்டாந்து வைக்கிறாருன்னு வச்சுங்க, உடனே நாம் என்ன பண்ணுவோம்? எடுத்து கிடுகிடுன்னு சாப்பிட்ருவோம் அடுத்தவங்க யாரும் வர்றதுக்குள்ள. அதை விட்டுட்டு அதை கொண்டாந்து வச்சவர்கிட்டயே அதோட விலை என்ன அப்படி இப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருப்போம், நாம் கேட்க மாட்டோம். ஆனால் காந்திஜி அப்படி கேட்டாராம். எப்போ தெரியுமா? 1935 அந்த வருஷம் மே மாதத்தில் ஒரு நாள் காந்திஜி டெல்லியில் இருக்கிறார். அப்போ அவருக்கு 2 டம்ளர் மாம்பழச்சாறு கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதை வாங்குறார். இதோட விலை என்ன அப்படின்னு கேட்டார் காந்திஜி. யார்கிட்ட கேட்டார்னா மனுபென் காந்திகிட்ட கேட்குறார். அவங்க தான் கொண்டாந்து கொடுக்குறாங்க. காந்திஜிக்கு உதவி செய்கிறதுக்காக அவர் கூடவே இருந்தவங்க அவங்க அவங்ககிட்ட தான் கேட்குறார். காந்திஜி சும்மா வேடிக்கைக்காக இப்படி கேட்குறாருன்னு நினச்சிட்டாங்க அந்த அம்மா. அதுவும் இல்லாமல் அதோட விலையை கேட்டால் காந்திஜி நிச்சயமாக அதை சாப்பிட மாட்டார் அப்படிங்கிற பயம் வேறு. அதனால் அந்த அம்மா பதில் எதுவும் சொல்லாமல் கம்முன்னு இருந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு. அந்த பழச்சாறு வச்ச இடத்துல அப்படியே இருக்குது, வச்ச இடத்துல வச்சபடியே இருக்குது. காந்திஜி அதை சாப்பிடவே இல்லை. மனுபென் காந்தி பார்த்தாங்க. மெதுவாக காந்திஜிக்கிட்ட போய் அதை சாப்பிடுங்களேன் அப்படின்னாங்க. பழச்சாறு விலை என்னன்னு கேட்டேன், அதுக்கு பதில் இல்லை. அது முதல் தப்பு. பதிலை எதிர்பார்த்திருந்தும் அதை பற்றி விசாரிக்கலை, அது ரெண்டாவது தப்பு. இப்படி 2 தப்புகளை பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து இதை சாப்பிடுங்கன்னு சொன்னால் அது எப்படி அப்படின்னு கேட்டாராம் காந்திஜி. மனுபென் காந்தி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் திகைச்சு போய் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. காந்திஜி தொடர்ந்து சொன்னாராம், இப்போ என் முன்னாடி வச்சுருக்கிற இந்த பழச்சாறு விலை சுமாராக 1.5 ரூபாயாவது இருக்கும். அது அந்த காலத்து மதிப்பு. இந்த பழச்சாறு இல்லாமல் கூட என்னால் இருக்க முடியும். ஆனால் அவசியமான பொருள்களை வாங்கிறதுக்கு கூட சக்தி இல்லாத மக்கள் இந்த நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ எனக்கு என்னத்துக்கு இந்த விலை உயர்ந்த பானம்? இதை இப்போ நான் சாப்பிட்டா என் உடம்பு வேணும்னா ஆரோக்கியமாகலாம், ஆனால் என் மனசு அமைதி அடையாது. எனக்கு என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம்தான் முக்கியம். அதனால் இதை நான் சாப்பிட மாட்டேன், எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னாராம். அந்த சமயத்தில் ஒரு அகதி பொண்ணு 2 குழந்தைகளோட காந்திஜியை பார்க்குறதுக்காக வந்தது, வணக்கம் சொல்லிச்சு. காந்திஜி உடனே தனக்கு முன்னாடி இருந்த பழச்சாற்றை எடுத்து அந்த பொண்ணுக்கிட்டேயும் குழந்தைகள்கிட்டேயும் கொடுத்து சாப்பிட சொன்னார். அவங்க அதை வாங்கி ரொம்ப சந்தோஷத்தோடு சாப்பிட்டாங்களாம். அதை பார்த்த காந்திஜி முகத்தில் ஒரு புன்னகை, ஒரு பரவசம், ஒரு திருப்தி, அவர் மனசு நிறைஞ்சிருந்தது. அப்போ அவர் சொன்னாராம், ஆண்டவன் எனக்கு எப்பவும் சரியான சமயத்தில் கை கொடுப்பாருங்கிறது அதுக்கு இதுதான் அத்தாட்சி. நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறப்ப கூட கடவுளின் கருணையால் அந்த சூழ்நிலை என்னை பாதிக்கலை. என் கூட இவ்வளோ நாள் பழகியும் கூட இங்கே இருக்கிறவங்க எனக்கு அதிக விலையுள்ள பழரசத்தை கொடுத்தாங்க. ஆனால் சரியான நேரத்தில் அதை சாப்பிட வேண்டியவங்கள என்கிட்ட அனுப்பி வச்சு என்னை சந்தோஷப்படுத்தினார் கடவுள், அவருக்கு நன்றி அப்படின்னாராம் மகாத்மா காந்தி. உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம்தான் எனக்கு முக்கியம்னு சொன்னார் பாருங்கள். அதை நாம் எல்லாரும் மனப்பூர்வமாக இன்றைக்கி சிந்திச்சு பார்க்கணும். இந்த காலத்தில் எல்லாரும் அப்படியா நினைக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார். தினமும் காலையில் ஒரு காபி சாப்பிட உட்கார்ற நேரத்தில் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சேருவார் கரெக்டாக. உடனே அவரும் தனக்குன்னு வந்திருக்கிற காப்பியை எடுத்து மனப்பூர்வமாக பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துருவார். அதுக்கப்புறம் அவருக்காக வேறு காப்பி போட்டு கொண்டாந்து கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லிடுவார். ஆண்டவனாக பார்த்து சரியான நேரத்தில் அவரை எங்கள் வீட்டுக்கு தினமும் அனுப்பி வைக்கிறார் அப்படிம்பார். ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம் ஒரு நாள். அதுக்கு அவர் சொல்கிறார், எனக்கு என்னோட உடல் ஆரோக்கியம்தான் முக்கியம், இதை கடவுள் புரிஞ்சிக்கிட்டு எங்கள் வீட்டு காப்பியை சாப்பிட்றதுக்கு தினமும் அடுத்த வீட்டுக்காரனை அனுப்பி வைக்கிறார் அப்படின்னார் அவர். ஒரு நீதிமன்றம்
அங்கே ஒரு கொலை வழக்கு சம்பந்தமாக விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த வழக்கறிஞர் ரொம்ப தீவிரமாக வாதாடிக்கிட்டு இருக்கிறார். தன்னுடைய கட்சிக்காரர் நிரபராதிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவர் சார்பாக வாதாடுறதுக்கே ஒத்துக்கிட்டார். அப்படி அவர் மும்முரமாக வாதாடிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அவசரமாக தந்தி ஒன்று வந்து சேர்ந்தது. அதை வாங்கி படித்து பார்த்தார். அதுக்கப்புறம் அதை மடித்து தன்னுடைய கோட்டு பையில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து வாதாட ஆரம்பிச்சிட்டார். பேசி முடித்தார். அதுக்கப்புறம் அங்கே கோர்ட்டில் இருந்த சக வக்கீல்கள் அவர்கிட்ட வந்தாங்க. தந்தி ஒன்று வந்ததே என்ன விஷயம் அப்படின்னு விசாரித்தாங்களாம். அப்போ அவர் சொல்லியிருக்கிறார், ஊரில் சிகிச்சைக்காக போயிருந்த என்னுடைய மனைவி இறந்து போனதாக தந்தி வந்திருக்குது அப்படின்னாராம். மற்ற வக்கீல்களுக்கு அதிர்ச்சி, என்னங்க இது, மனைவி இறந்ததை விட கேஸு முக்கியமாக உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இறந்து போன என் மனைவி மறுபடியும் திரும்பி வர போகிறதில்ல, ஆனால் என்னுடைய கட்சிக்காரர் ஒரு கொலை வழக்கில் மாட்டிக்கிட்டார், அவரும் நிரபராதி, அவர் உசரை நான் காப்பாற்ற வேணாமா, இதுதான் என்னுடைய கடமை அப்படின்னாராம். இப்படி இவர் சொன்னதை எல்லாரும் அப்படியே தகைச்சு போய் நின்றுட்டாங்களாம். சரி, கடமைக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த வழக்கறிஞர் யார் தெரியுமா? அவர் தான் இரும்பு மனிதர், சர்தார் வல்லபாய் பட்டேல். குஜராத் மாநிலத்தில் 1875 அக்டோபர் 31 அன்றைக்கு ஜாவேரி பாய் அப்படிங்கிறவருக்கு 4வது பிள்ளையாக அவர் பிறந்தாராம். இந்த ஜாவேரி பாய் யார் தெரியுமா? ஜான்சி ராணி லட்சுமி பாய் போர் படையில் ஒரு வீரராக பணிபுரிஞ்சவர். இளம் வயசில் வல்லபாய் படையில் வந்து ரொம்ப சிரமப்பட்டு படிச்சிருக்கார். விடாமுயற்சி வெற்றியை கொடுத்தது. கல்லூரியிலையும் காலடி வச்சார். அதுக்கப்புறம் வக்கீல் பட்டத்தையும் வாங்கினார். பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்த சமயம் குஜராத்தை சேர்ந்த பர்டோலி தாலுக்காவில் விவசாயிகள் மேலே அரசாங்கம் திடீர்னு நிலவரிய வசதி விட்டு தான். ஏழை விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அரசாங்கம் வரி செலுத்தாத விவசாயிகளின் நிலங்களையெல்லாம் ஜப்தி செஞ்சு தான் அரசாங்கத்தை எதிர்க்கிறவங்களையெல்லாம் கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்களாம். சில பேர் வீடு வாசல் ஆடு மாட்டையெல்லாம் விற்று கூட வரி கட்ட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. வழக்கறிஞர் வல்லபாய் படேல் வந்து நிலவரியை உடனே ரத்து பண்ணணும் அப்படின்னு பம்பாய் கவர்னருக்கு ஒரு கடிதம் எழுதினார். எந்த பலனும் இல்லை. உடனே எல்லா விவசாயிகளையும் அணி திரட்டினார். அதுக்கு தானே தலைமை தாங்கினார். சத்தியாகிரகம் நடத்தினார். அந்த பகுதியில் எந்த வேலையும் நடக்கலை. வேறு வழி இல்லை. ஆட்சியாளர்கள் உடனே வரியை ரத்து பண்ணாங்க. சிறையில் இருந்தவங்களையெல்லாம் வெளில விட்டாங்க. 1928 ஆகஸ்ட் 6 சர்க்காருக்கும் விவசாயிகளுக்கும் இடையில் ஒரு உடன்பாடு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தான் நிலைமை சரியாக போச்சான். வல்லபாய் பட்டேலின் பொது சேவையை பாராட்டின பொதுமக்கள் அவருக்கு சர்தார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்களாம். சர்தார்னா தலைவர் அல்லது தளபதினு அர்த்தம். இரும்பு மனிதர்னு இவருக்கு பேர். இருந்தாலும் நகைச்சுவை உணர்வும் இவருக்கு நிறைய உண்டு. ஒரு தடவை ஒரு பத்திரிகை நிருபர் வந்திருக்கார் சர்தார் பட்டேல்கிட்ட, அவருக்கு பிடிச்ச பண்பாடு கலாச்சாரம் எது அப்படின்னு கேட்கணும்னு ஆசை. அதனால் அவரை பார்த்து கேட்டாராம், ஏங்க உங்களுக்கு பிடிச்ச கல்ச்சர் எது அப்படின்னு கேட்டிருக்கார். இதுக்கு சர்தார் பட்டேல் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எனக்கு பிடிச்ச கல்ச்சர் அக்ரிகல்ச்சர் அப்படின்னாராம். ஒருத்தர் குதிரை ரேஸுக்கு போனார், பணம் கட்டினார், தோற்று போயிட்டார். மறுபடியும் போனார், பணம் கட்டினார், தோற்று போனார். அடுத்த தடவையும் பணம் கட்ட போனப்போ அவரை தடுத்து கேட்டோம், ஏன் சார் ஏற்கனவே விட்டது போதாதா, இன்னமும் இருக்கிறத விடணுமா அப்படின்னு கேட்டோம். விட்டதையெல்லாம் மொத்தமாக எடுக்க வேணாமா சார், அதுக்காக தான் தொடர்ந்து பணம் கட்டுறேன்னார் அவர். இவரை திருத்துறது ரொம்ப கஷ்டம். இது ஒரு மனநோய். மனநோய்களில் பல வகை உண்டு. மனநோய்கள் பிரிவு அட்டவணையில் சூதாட்டம்ங்கிறது அவதி வரும் நோய் அப்படிங்கிற தலைப்பில் வருது. சூதாட்டம் வந்து ரெண்டு வகைப்படும்னு சொல்கிறாங்க உளவியல் நிபுணர்கள். ஒரு வகை எப்படின்னா, நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு மகிழ்ச்சியும் கிளர்ச்சியும் அடையிறதுக்காக ஈடுபடுறது. பிரச்சனைகளை தீர்க்கறதுல ஒரு ஆர்வம். கேளிக்கைக்காக கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது அப்படிங்கிற மனுஷனுடைய அடி மனசில் உள்ள விபரீத பிணைய சுபாவம், இதெல்லாம் அதுக்கு காரணம். இன்னொரு வகை எப்படின்னா, சூதாட்டத்தில் ஈடுபட்டு ஒரு கட்டாய நிலைமைக்கு ஆளாயிடுறது. செய்ய ஈடுபடு அப்படின்னு மனசு ஒரு வெறித்தன்மையை தூண்டிக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு நாம் தோத்துக்கிட்டு இருக்கோங்கிறது தெரியும். நாம் ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லைங்கிறதும் தெரியும். இதனால் நமக்கும் கஷ்டம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டங்கிறதும் புரியும். அப்படி இருந்தும் சூதாடுவாங்க. இதுக்கு காரணம் சூதாடியின் பகற்கனவு அப்படிங்கிறாங்க நிபுணர்கள். இந்த நிலைமைக்கு கட்டாய சூதாட்டம் அல்லது நிர்பந்த சூதாட்டம் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆசாமி இருக்கிறது பூரா விட்டுருவான், கடன் வாங்குவான், திருடுவான், இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். விட்டதை எடுத்துருவேங்கிற ஒரு நம்பிக்கை சுடர் அவனுக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இவனை வந்து மனநோயாளி அப்படின்னு சொல்லிட முடியாதான்.
என்ன காரணம்னா, இது மாதிரி ஆளுங்கக்கிட்ட மன போராட்டமோ கவலையோ பதட்டமோ இருக்கிறது இல்லை. சில விசேஷமான குணங்கள் இவங்கக்கிட்ட உண்டு. எதிர்ப்பு உணர்ச்சி, சிறுபிள்ளைத்தனம், சட்டத்திட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் உட தெரியாத மனப்போக்கு, பொறுப்பில்லாத தன்மை, நெறி தவறி நடக்கிறது எல்லாம் இவங்கக்கிட்ட உண்டு. ஆனால் வெளிப்பார்வைக்கு ரொம்ப சிநேகமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, அப்படி இருக்கிறதாக காட்டிக்குவாங்க. ஆதாயம், சுயலாபம் இதெல்லாம் கருதி தான் பழகுவாங்க. இவங்க கேட்குறப்ப நாம் பணம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்மளை கை விட்டுருவாங்க. நம்ம மேலே அவாண்டமாக பழி சுமத்துறது கூட தயங்க மாட்டாங்க. தங்களுடைய சூதாட்ட நடவடிக்கைகளுக்கு சாதகமான காரணங்களை சொல்லிகிட்டு இருப்பாங்க. நீ வேணும்னா பாரு, ஒரே நாளில் நான் இழந்ததையெல்லாம் மீட்டு லட்சாதிபதி ஆறுனா இல்லையா பாரு அப்படிம்பாங்க. தோற்று போகிறத ஒரு படிப்பினையாக வந்து இவங்க எடுத்துக்கிறதே இல்லை. தோற்று போகிறதுலேயே இவங்களுக்கு ஒரு அலாதியான சுகம். தனக்குத்தானே துன்பத்தை வரவழைச்சிக்கிட்டு இன்பம் அடையிறதுக்கு தன்வதை சுகம் அப்படின்னு பேர் இவங்கள்லாம் அந்த ரகம். சில பேர் எப்படி தெரியுமா, மந்திர எண்ணங்களை வந்து வரவழைச்சிக்கிறது, சூதாடுறதுக்காக ஆஃபீஸில் வந்து கையாடல் பண்ணுறது, அடுத்தவங்கக்கிட்டேருந்து திருடுறது. இந்த மந்திர எண்ணம் தீவிரமாச்சுன்னா ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. தோல்வி தான் சார் வெற்றிக்கு முதல் படியும்பாங்க. தன்னால் வந்து பகடக்காய்களையும் குதிரை ஓட்டிகளையும், அதாவது இந்த ஜாக்கிகள், அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுங்கிற பித்து நிலைக்கு இவங்கெல்லாம் தள்ளப்பட்டுருவாங்க. சில சூதாடிகள் வந்து ஆராய்ஞ்சி பார்த்ததில் என்ன தெரிய வந்தது தெரியுமா, அவங்கெல்லாம் குழந்தை பருவத்தில் அன்புக்காக ஏங்கினவங்களாம், புறக்கணிக்கப்பட்டவங்களாம், உதவிகளை பெற முடியாதவங்க, இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. இவங்க வளர வளர மற்றவங்க சௌகரியம் பற்றி அக்கறை இல்லாதவங்களாக ஆயிடுறாங்க. அதிர்ஷ்ட தேவதை தன்னோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற அசையாத நம்பிக்கை இவங்களுக்கு. இவங்களை வந்து திருத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால் பந்தயம், சூதாட்டம் இது மாதிரியான விஷயங்களை விட்டு விலகியே இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஒரு ஆள் சொன்னால், என்னுடைய குதிரை வேகமாக ஓடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கால்நடை மருத்துவர்கிட்ட யோசனை கேட்டேன். அவர் ஒரு பாட்டில் நிறைய மாத்திரைகளை கொடுத்து தினம் ரெண்டு மாத்திரை வீதமாக கொடுக்க சொன்னார். முதல் நாள் ரெண்டு மாத்திரையை கொடுத்தேன், கொடுத்துட்டு அது மேலே ஏறி உட்கார்றதுக்கு போனேன், அவ்வளவுதான், அதுக்குள்ளே அது அம்பு மாதிரி பாஞ்சு ஓடி போச்சு, நான் இன்னும் உட்காரவே இல்லை, அதுக்குள்ளே பாஞ்சு ஓடி போச்சு அப்படின்னா, அடடா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன பண்ணுறது, மீதி மாத்திரை பூராவே நான் முழுங்கி விட்டு அதுக்கப்புறம் துரத்தி பிடிச்சி அது மேலே ஏறி உட்காந்தேன் அப்படின்னா. அவன் துஷ்டரை கண்டால் தூர விலகு, இப்படி ஒரு பழமொழி உண்டு. எதுக்காக இப்படி சொல்லி வச்சாங்க, துஷ்டன் ஏதாவது தொந்தரவு கொடுப்பான், அதனால் அவனை கண்டா பயந்துக்கிட்டு ஓடி ஒழிஞ்சிக்கோ அப்படின்னா. இதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை. ஒரு துஷ்டன்கிட்ட நெருங்கி போகிறோம்னு வச்சுக்கோங்க, அவன் நமக்கு கெடுதலான ஆலோசனைகள் எதையும் சொல்லலாம், அல்லது அவன் தீய உணர்வுகள் உள்ளவனாக இருக்கலாம், அல்லது தீய செயல்கள் செய்யக்கூடியவனாக இருக்கலாம், அல்லது தீய நட்புனால் அவன் ஏற்கனவே கெட்டு போனவனாக கூட இருக்கலாம். இப்படிப்பட்டவனை நெருங்கி போனால் அவனோட பாதிப்பு நமக்கும் வந்துடும், அதனால் விலகிப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. இதையே கொஞ்சம் விவரமாக இப்போ பார்ப்போமே. இப்போ இந்த துஷ்டர்களை வந்து நாலு வகையாக பிரிக்கிறாங்க. இந்த நாலு வகைக்கும் உதாரணம் வேணும்னா வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை, மகாபாரதத்தை பார்த்தாவே போதும். அதில் இந்த நாலு வகையான தீயோரும் வர்றாங்க. முதல் வகைக்கு உதாரணம் சகுனி. இவன் மனசில் எப்பவும் தீய எண்ணங்கள் தான் நிறைஞ்சிருக்கும், கனவுல கூட தீய ஆலோசனைகள். யாராவது ஒருத்தர் நல்லபடியாக வாழ்ந்தா அதை இவனால் சகிச்சிக்க முடியாது. இப்படிப்பட்டவனோட நெருங்கிய தொடர்பு துரியோதனனுக்கு கிடைச்சிது. துரியோதனன் எப்படின்னா, அவன் ஏற்கனவே தீய காரியங்கள் செய்யறதுக்கு தயங்காதவன். அப்படிப்பட்டவனுக்கு தீய போதனைகள் செய்யறதுக்கு சகுனி உதவுனா. இந்த ரெண்டு பேரோட சகவாசம் இன்னொருத்தனுக்கு கிடைச்சிது. அவன் யாருன்னா துச்சாதனன், அவன் தீய நடத்தை உள்ளவன். இந்த மூணு பேரும் ஒன்று சேர்ந்தா என்னத்துக்கு ஆகும், உலகமே கெட்டுப்படும்ல. இந்த மூணு துஷ்டர்களோட நல்லவன் ஒருத்தன் வந்து சேர்ந்தான், அவன் தான் கர்ணன். கர்ணன் வந்து இயல்பாகவே உத்தம குணம் உள்ளவன். அவன் நல்லவங்களோட சேராமல் இப்படிப்பட்ட கெட்டவங்கக்கிட்ட வந்து நட்பு வச்சுக்கிட்டான், அதனால் அவனும் தீய செயல்களில் ஈடுபடுறது மாதிரி ஆயிடுது. துரியோதனனுடைய நண்பனாக அவனுடைய ஆதரவில் வளர்ந்ததுனால அவனுக்கு துணையாக இருக்க வேண்டியிருக்குது அப்படின்னா. நட்பு உரிமையினால் உதவி புரிய வேண்டியது சரிதான், அது தப்புன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் தீய செயல்களுக்கு உதவி செய்கிறது சரியில்லை. புத்தி பலம், புஜ பலம் எல்லாம் இருந்தால் கூட தெய்வ பலம் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. கர்ணன் வந்து மகாவீரன், இருந்தாலும் கடைசியில் அவன் கதி என்னாச்சு, அவங்ககிட்ட எல்லா நல்ல குணங்களும் இருந்தது, இருந்தாலும் ஏன் இப்படி ஆச்சு, தீயவர்களுடைய சேர்க்கை தான் காரணம். அவங்களோட சேர்ந்ததுனால இவனையும் அப்படியே நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. நாலு வகை துஷ்டர்களில் இவனும் ஒரு வகை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தீய ஆலோசனைக்கு சகுனி,
தீய உணர்வுகளுக்கு துரியோதனன், தீய செய்கைக்கு துச்சாதனன், தீய நட்புக்கு கர்ணன். இப்படி உதாரணமாயிட்டான். அதனால தான் துஷ்டரை கண்டால் தூர விலக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது புராண காலம். இப்போல்லாம் நிலைமை வந்து கொஞ்சம் வேறு விதமாக இருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் அப்படி தான் ஒரு காட்டு பாதையில் யாரோ ஒருத்தர் அடிபட்டு கிடந்தார். யாரோ ஒரு துஷ்டன் அவனை வந்து அடித்து போட்டுட்டு போயிட்டான் போல இருக்கு. அந்த வழியாக போன ஒருத்தர் பரிதாபப்பட்டு அவனை போய் தூக்குனார். ஆறுதல் சொன்னார், இதை பாருங்க, இந்த வழியாக எப்பவும் தனியாக வரக்கூடாது, ஏன்னா இங்கே ஒரு ரவுடி இருந்துக்கிட்டு வர்றவங்க போகிறவங்களையெல்லாம் வழிப்பறி பண்ணிகிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னாராம். இனிமே அப்படி கேள்விப்பட மாட்டீங்க அப்படின்னு ஆனால் அந்த ஆள் ஏன்னு கேட்டிருக்காரு. இவர் அவன் சொல்லியிருக்கான், நான் தான் சார் அந்த ரவுடி, இந்த வழியாக போனவங்கக்கிட்ட தகராறு பண்ணேன், அவங்க தான் என்னை இப்படி அடித்து போட்டு என்கிட்ட இருந்த பணத்தையெல்லாம் பிடுங்கிட்டு போட்டாங்க சார், காலம் ரொம்ப கெட்டு போச்சு அப்படின்னு நானா ரொம்ப பரிதாபமாக. ஒரு அழகான கடற்கரை, சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் அங்கே வந்து போகிறது வழக்கம். சனி ஞாயிறு கூட்டம் அதிகமாக இருக்கும். அதோட விளைவு என்னங்கிறது அடுத்த நாள் தான் தெரியும். ஆமாம், அந்த கடற்கரையை சுத்தப்படுத்துகிற தொழிலாளிகள் திங்கட்கிழமை ரொம்ப சிரமப்படுவாங்க. சனி ஞாயிறு வந்த கூட்டம் கடற்கரை பூராவும் காலி ஐஸ்கிரீம் கப்புகளை வந்து வீசி எறிஞ்சிட்டு போயிருக்கோம். ஆயிரக்கணக்கான கப்புகள் அங்கே பரவலாக கிடக்கும். அதையெல்லாம் பொறுக்கி எடுத்து சுத்தம் பண்ணி ஆகணும். இதனால் திங்கட்கிழமை வேலைக்கு வர்றதுக்கு எல்லோரும் பயப்படுவாங்க. அப்படி ஒரு நிலைமை. பல பேர் அன்றைக்கி வந்து லீவ் எடுத்துகிட்டு போயிடுறது வழக்கம். நமக்கு எதுக்கு இன்றைக்கி தொந்தரவு ஒன்று? இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணாங்க. ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்களாம். அந்த நகர நிர்வாக அலுவலர்கள், பணியாளர்கள் எல்லாரும் அதில் கலந்துக்கிட்டாங்க. கூட்டம் ஆரம்பமாச்சு. ஆரம்பத்தில் சொன்னாங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும், என்ன பண்ணலாம், அதை முடிவு செய்கிறதுக்கு தான் இந்த கூட்டம். இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு தோன்றுகிற யோசனை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், கொஞ்சம் கூட தயக்கம் வேண்டாம். நாம் சொல்கிற யோசனை ஈடுபடுமா படாதா அப்படின்லாம் யோசிக்க வேணாம். எல்லாருடைய யோசனைகளையும் அப்படியே பதிவு செய்துக்கிறோம். கடைசியாக அதிலேருந்து ஒரு சிறந்த யோசனையை தேர்வு பண்ணி அதை பயன்படுத்தலாம். இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு முக்கியமான வேண்டுகோள், எவ்வளவு சாதாரணமான யோசனையாக இருந்தாலும் சரி, அது சொல்லும் பொழுது அடுத்தவங்க வந்து ஏளனம் செய்யக்கூடாது, இது ஒரு பெரிய யோசனையா அப்படின்னு சொல்லி எதையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. இதுதான் அந்த கூட்டத்தின் ஆரம்பத்தில் செய்யப்பட்ட அறிவிப்பு. உடனே அந்த கூட்டத்தில் இருந்தவங்க ஆளுக்கு ஒரு யோசனை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒருத்தர் எழுந்திருச்சார், இங்கே வர்ற சுற்றுலா பயணிகள்கிட்ட ஆளுக்கு $10 ஒரு டெபாசிட் மாதிரி வைப்பு பணமாக வாங்கிக்கணும், காலி ஐஸ்கிரீம் கப்பை திருப்பி கொடுத்தா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடலாம். இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டால் கப்புகளை தேடி பொறுக்கிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, எல்லாம் ஒரே இடத்துக்கு வந்து சேர்ந்துடும், அப்படியே நாம் வந்து தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல கொட்டி விடலாம் அப்படின்னார். இன்னொருத்தர் எழுந்திருச்சார், கப்பை வந்து கீழே போட்டால் $50 அபராதம் அப்படின்னு அங்கங்கே போர்டு எழுதி வச்சுடலாம், கப்புகளை போடுறதுக்கு அங்கங்கே பெரிய கூடைகளை வச்சுடலாம், நாம் சாவகாசமாக அந்த கூடைகளை சேகரம் பண்ணிக்கலாம் அப்படின்னாராம். இன்னொருத்தர் எழுந்திருச்சு கொஞ்சம் கோபமாக பேசினார், கப்புகளை வந்து அவங்க வாயிலே திணிச்சுடணும், அதுகளை மண்ணு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டங்கிறது அப்படின்னு ரொம்ப கடுமையாக பேசியிருக்கார். இது வேடிக்கையாக தெரிஞ்சாலும் இந்த யோசனையும் பதிவு செஞ்சுக்கிட்டாங்களாம். இப்படி பல யோசனைகள். கடைசியாக எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு பரிசீலனை பண்ணாங்க. அப்புறம் தான் யோசனை வந்தது, இவர் வேடிக்கையாக சொன்னது கப்புகளை அவங்கவுங்க வாயிலே திணித்து சாப்பிட சொல்லணும், அதுதான் தண்டனைன்னார்ல, ஏன் அப்படி சாப்பிட்றது மாதிரியே கப்புகளை தயார் பண்ணால் என்ன அப்படின்னு சிந்திக்க ஆரம்பித்தாங்களாம். ஆகா, அதுதான் சரின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதுலேருந்து உருவானது தான் இந்த வேஃபர் கப்ஸ். ஐஸ்கிரீமை சாப்பிட்டு முடித்ததும் கப்பையும் சாப்பிட்டுடலாம், கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம்ல அதுதான். அமெரிக்காவில் மியாமி கடற்கரையில் ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டு வந்த குப்பை பிரச்சனைக்கு இப்படி தான் ஒரு தீர்வு வந்து தான். இதிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நாம் அன்றாட எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம், அதுக்கெல்லாம் தீர்வு உண்டு, அது எங்கே ஒளிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அந்த யோசனையையும் நல்லா தீவிரமாக யோசிக்கணும். யார் என்ன யோசனை சொன்னாலும் அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது, அக்கறையோடு கவனிக்கணும், அதை யோசித்து பார்க்கணும். ஒரு அம்மா தன்னோட வீட்டுக்காரரை ஒரு மனநல மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு வந்தாங்களாம். டாக்டர், இவருக்கு கோன் ஐஸ்கிரீம் பிடிக்கல, பேப்பர் கப்பில் இருக்கிற ஐஸ்கிரீம் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறார் அப்படின்னாங்களாம். அது ஒன்றும் தப்பு இல்லையேன்னாராம் டாக்டர். இதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், இவர் கப்பு ஐஸ்கிரீம் வாங்குறதுல தப்பு இல்லை டாக்டர், பிரச்சனை அது இல்லை. அப்புறம் வேறு என்னென்னு கேட்டிருக்காரு, வாங்கினதும் ஐஸ்கிரீமை கீழே கொட்டிவிட்டு அந்த பேப்பர் கப்பை மட்டும் விரும்பி சாப்பிட்றார், அதனால தான் உங்ககிட்ட அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னாங்களாம். ஒரு நண்பர் வந்தார், ரொம்பவும் இறுக்கமாக உடை அணிஞ்சிருந்தார், அதாவது ஆடைக்குள்ளே அவர் மாட்டிக்கிட்டு இருந்தது மாதிரி தெரிஞ்சது. ஏன் துணி குறைச்சலாக எடுத்துட்டிங்களா அப்படின்னு கேட்டோம். இல்லைங்க, எனக்கு எப்போவுமே இறுக்கமாக உடை அணிகிறது தான் பிடிக்கும் அப்படின்னார். ஒருத்தர் எப்படி உடை அணிகிறார் அப்படிங்கிறத வச்சே
அந்த ஆள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். உடை அணிகிற விதம் ஒருத்தருடைய மனநிலையை வெளிப்படுத்துதான். இப்போ இறுக்கமான உடை அணிகிறவங்க பொதுவாக மன நிம்மதி இல்லாதவங்களாக இருப்பாங்களாம், கோபக்காரங்களாக இருப்பாங்களாம், ரொம்ப தொளதொளப்பாக ஆடை அணிகிறவங்க இருக்கிறாங்கள, அவங்களெலாம் அமைதியான ஆளாக இருப்பாங்களாம், சாந்தமாக இருப்பாங்களாம், இவங்கள்லாம் போராடுறதுக்கு சரியாக வரமாட்டாங்களாம். இப்படி ஒரு கணிப்பு இருக்குது. அதனால தான் போர் வீரர்களுக்கெல்லாம் இறுக்கமான உடையை தான் கொடுக்கறது வழக்கம். ஆனால் சன்னியாசிகளை பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தொளதொள உடைகள் தான். அவங்களெலாம் வந்து டைட் பேண்ட் போட்டுக்கிட்டு நிற்க மாட்டாங்க சன்னியாசிகள்லாம். அதே மாதிரி சன்னியாசிகள்லாம் காவி உடையை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் காரணம் உண்டு. பல ஆண்டுகள் சோதனை செஞ்சு பார்த்துட்டு தான் சன்னியாசத்துக்கு காவி தான் சரி அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பௌதீக விஞ்ஞானப்படியும் அதுதான் சரி. அதாவது சூரிய ஒளியில் வந்து 7 வண்ணங்கள் உண்டு. ஒரு பொருள் மேலே அது விழும்பொழுது அந்த பொருள் நமக்கு சிவப்பாக தெரிஞ்சதுன்னா அந்த பொருள் வந்து சிவப்பை தவிர மற்ற எல்லா நிற கதிர்களையும் உள்வாங்கிக்கிட்டு சிவப்பு நிறத்தை மட்டும் வெளியில் விடுது, அதாவது விலக்கி விடுது. அதனால தான் அந்த பொருள் வந்து சிவப்பாக தெரியுது. உடல் ஆரோக்கியத்துக்கு ஓரளவு சிவப்பு தேவைப்படுது. அதனால தான் காவி உடை அணிஞ்சால் சூரிய ஒளி ஓரளவு சிவப்பை விலக்கிவிடும், அதாவது சிவப்பின் பலனும் கிடைக்கும், இந்த சிவப்பின் கெடுதலும் இல்லை அப்படின்னு யோசனை பண்ணாங்க. காவி வந்து உதய வேளையின் நிறம், கீழ் வானத்தில் கதிர் உதிக்கிற வேளையில் முதல் ஒளி தோன்றுகிற நேரத்தில் காவி நிறம்தான் கசியும். தியானம் செய்கிறப்போ முதல்ல காணக்கூடிய ஒளி காவி நிறம்தான். தியானத்தின் உச்ச நிலையின் நிறம் நீலம். தியானம் வந்து காவி நிறத்தில் ஆரம்பமாகி நீல நிறத்தில் நிறைவடைகிறது அப்படிங்கிறார் ஓஷோ. நீலம் வந்து தியான சிகரம், காவி வந்து தியான ஆரம்ப குறியீடு, ஒரு சன்னியாசியின் ஆரம்ப தரிசனம் அப்படிங்கிறார் அவர். ஒருத்தர் நாள் பூரா காவி உடைய அணிஞ்சிருந்தா அந்த நிறம் வந்து அவருக்கு வந்து தியானத்தை பற்றிய நினைவை வந்து ஊட்டிக்கிட்டே இருக்கும். இப்படியே வந்து ஆடைக்கும் தியானத்துக்கும் இடையில் ஒரு தொடர் ஏற்படுது, ஒரு துறவியின் உள்ளார்ந்த பண்பாக அது மாறுது. கடைவீதியில் ஒரு பொருள் வாங்க போகிறோம், அது மறந்துடப்படாதுங்கிறதுக்காக ஞாபகம் முடிச்சு போட்டுக்கிறோம். அந்த முடிச்சுக்கும் பொருளுக்கும் தொடர்பு இல்லை, ஆனால் கடைவீதிக்கு போன உடனே அந்த முடிச்சு வந்து அந்த பொருளை ஞாபகப்படுத்துது, அதாவது அந்த முடிச்சு வந்து ஒரு தொடர்பு அம்சமாக அமையுது. அது மாதிரி தான் காவி உடையும். ஒரு துறவி வந்து நடக்கும் பொழுது, சாப்பிடும் பொழுது, குளிக்கும் பொழுது அவருடைய காவி உடை அவருக்கு வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது ஒரு நிலைப்படுத்தப்பட்ட நினைவாக ஞாபகம் முடிச்சாக மாறிடுது. காவி ஆடை இல்லைன்னா ஒருத்தரால் துறவியாக முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. அதே நேரத்தில் காவி ஆடையால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அதில் ஒன்றும் அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. இதுதான் உண்மை. இவ்வளவு தூரம் காவி ஆடையை பற்றி சொல்கிறதுனால எல்லாரும் சன்னியாசியாக போயிடுங்கோ அப்படின்னு நாம் சொல்கிறதாக யாரும் நினச்சிடக்கூடாது. மனசுக்கும் நிறத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளவும். நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர். ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதிக்கு பிறகு அவரை போய் பார்த்தீங்கன்னா காவி உடை அணிஞ்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு கை ரெண்டையும் விரித்து வச்சுக்கிட்டு தியானத்திலே உட்காந்துருப்பார். ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அதாவது 20ஆம் தேதிக்கு பிறகு என் கையில் ஒரு பைசா கூட கிடையாது, ஒரு சன்னியாசி லெவலில் இருக்கிறேன், என்கிட்ட எதுவும் செலவுக்கு கேட்காத அப்படின்னு என் மனைவிக்கு நாசூக்காக உணர்த்துறதுக்காக அப்படி உட்காந்துருப்பேன் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார். என்னுடைய இதயம் ரொம்ப விசாலமானது சார் அப்படின்னார் ஒருத்தர். அப்படிங்களான்னு ரொம்ப மரியாதையாக, ஆமாங்க டாக்டர் அப்படி தான் சொல்கிறார், கொஞ்சம் வீங்கி போய் பெருசாக இருக்குதான் அப்படின்னார். இப்போல்லாம் நம்ம ஊரில் மாமியார் மருமகள் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமாக தான் இருக்கிறாங்க பல இடத்துல. அதனால் நான் இப்போ சொல்ல போகிற கதையை கேட்டுவிட்டு இந்த காலத்தில் அவ்வளவு மோசமாக யார் சார் நடந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டு யாரும் சண்டைக்கு வரக்கூடாது. இன்னொரு உண்மையையும் சொல்லிவிடுறேன், அதாவது இந்த கதையை நமக்கு எழுதி அனுப்பியிருக்கிறதே கொஞ்ச நாளில் மருமகளாகவும் அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்தில் மாமியாராகவும் ஆக போகிற ஒரு நேயர் தான். சரி இந்த கதைக்கு வருவோம். அதாவது ஒரு சின்ன குடும்பம், அந்த வீட்டில் மாமியார் ஆட்சி, அவங்க வச்சது தான் சட்டம். புள்ளையண்டான் எப்படின்னா அம்மா சொல்கிறதையும் கேட்டுக்குவான், மனைவி சொல்கிறதையும் கேட்டுக்குவான், நமக்கு என்னத்துக்கு வம்புங்கிற டைப். மருமகள் பேரில் குறை கண்டுபிடிக்கிறதுலேயே அந்த மாமியாருக்கு ஒரு சுவாரஸ்யம், சின்ன சின்ன விஷயத்துலலாம் குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. பொதுவாக எல்லாரும் எப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அம்மா எப்படின்னா ஏதாவது ஒரு சண்டையை போடுறதுக்காக காரணத்தை தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு மனசு அந்த மருமக பொண்ணு பாவம் பயந்து பயந்து ஒவ்வொரு காரியமும் செஞ்சுக்கிட்டு வந்தது. இப்படியே பல வருஷம் ஓடி போட்டுது. அந்த மாமியாருக்கும் ரொம்ப வயசாகிட்டது, இருந்தாலும் அந்த பழைய சுபாவம் மட்டும் மாறவே இல்லை.
திடீர்னு ஒரு நாள் பக்கவாதம் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு பக்கம் கை கால் இழுத்துக்கிட்டுது, வாய் சுத்தமாக பேச முடியாமல் போயிட்டுது, சத்தம் மட்டும் வரும். ஒரு பக்கத்து கை காலை அசைக்க முடியும், பேசுறதெல்லாம் கையால் தான், அதாவது கை சைகையால். இப்படிப்பட்ட நிலைமையில் கூட அந்த பொண்ணு தண்ணியோ பாலோ இவங்க எதிரில் கொண்டாந்து வச்சா அதை வேணும்னே தட்டி விட்டுட்டு ஒம்பு வளர்க்குறது, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தரையை சுத்தப்படுத்தும்ல அதை பார்த்து ரசிக்கிறது. இருந்தாலும் அந்த பொண்ணு இதையெல்லாம் பெருசுப்படுத்தாமல் ரொம்ப பொறுமையாக தான் இருந்தது. ஒரு நாள் வீட்டில் வச்சுருந்த பாலை வந்து பூனை குடிச்சிட்டு போயிட்டுது. வயசான காலத்தில் இந்த அம்மா பால் இல்லாமல் கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு நினச்சி பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சி மாமியார் முன்னாடி கொண்டாந்து வச்சுது அந்த பொண்ணு. வழக்கம் போல் அந்த அம்மா பாலை தட்டி விட்டுட்டாங்க. இது அந்த மருமக பொண்ணு கவனிச்சுட்டுது. இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்த அந்த மருமகளுக்கு இன்றைக்கி இதை பார்த்ததும் அசாத்திய கோபம் வந்துட்டுது. கதவுக்கு பக்கத்தில் சாத்தி வச்சுருந்த உலக்கையை எடுத்து மாமியார் தலையில் போட, அது குறி தவறி கழுத்தில் பட, அந்த அம்மா கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஆ ஊன்னு கத்த, இந்த பொண்ணு ஒன்றும் அலட்டிக்காமல் உலக்கையை எடுத்து மறுபடியும் கதவு பக்கம் சாத்தி வச்சுட்டு அது பாட்டுக்கு நடந்து போயிட்டுது. இருந்தாலும் மனசுக்குள்ளே லேசாக ஒரு பயம். கணவன் வீட்டுக்கு வந்ததும் என்ன விஷயம்னு கேட்டால் எப்படி சமாளிக்கிறது. அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப நேரம் கழித்து வீடு வந்து சேர்ந்தான் கணவன். உடனே அந்த அம்மா புகார் பண்ண ஆரம்பிச்சுட்டுது, பேச்சு தான் வராத. அதனால் ஒரு பக்கத்து கையால் சைகை காட்டுது, கதவுக்கு பக்கத்தில் இருந்த உலக்க பக்கமாக கையை நீட்டி காட்டி அப்படியே அந்த கையை தன் கழுத்துக்கு பின்பக்கமாக சுற்றி காட்டி நாக்கை வெளியில் நீட்டி நடந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. இவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறாங்க அம்மா அப்படின்னு மனைவிகிட்ட கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலித்தனமாக, என்னங்க உங்கள் அம்மா சொல்கிறது உங்களுக்கு இன்னும் புரியலையா? அவங்க உங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏண்டா உலக்க மாதிரி நிற்கிற, சாக போகிற எனக்கு சங்கிலி எதுக்கு, என் கழுத்தில் கிடக்கிற இந்த சங்கிலியை கழட்டி என் மருமக கழுத்தில் போடுறா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு தான். ஓ அப்படியா விஷயம்னு சொல்லி அம்மா கழுத்தில் இருந்த சங்கிலியை எடுத்து மனைவி கழுத்தில் போட்டுட்டு, அம்மா உன் விருப்பப்படியே போட்டாச்சு, இனிமேலாவது நிம்மதியாக படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டான். பார்த்தீங்களா கதையை? அதனால தான் மாமியார்கள் வந்து சைகை காட்டுறதுன்னா கூட இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் வந்தார், பேசாமல் ஒரு 10 நாள் லீவு போட்டுள்ளாமா பார்க்குறேன் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம். என்னுடைய மேலதிகாரி ஒரு முசுடு சார், அவர்கிட்ட வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னார். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கள்லாம் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், மேலதிகாரிங்கிறவர் ஒரு பெரிய மகான் இல்லை, அவரும் ஒரு மானிட பிறவி தான். சராசரி மனுஷனுக்குள்ள பலம் பலவீனம் ரெண்டும் அவருக்கும் உண்டு. அதனால் அவரை கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கு பழகிறது தான் நல்லது. மேலதிகாரிகளில் பல வகை உண்டு, அதில் முக்கியமாக 3 வகை. அதில் ஒரு வகை எப்படி தெரியுமா? உங்களை வந்து ஒரு வேலை செய்கிற மெஷினாக மட்டுமே நினைக்கக்கூடிய வகை. இவங்கள்லாம் எப்படின்னா, எங்கேயாவது வெளியூர் போயிருந்தால் கூட அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, அந்த வேலை என்னாச்சு இந்த வேலை என்னாச்சு அப்படின்னு. இவங்களுக்கெல்லாம் உங்கள் நலனை பற்றியோ உங்கள் குடும்பத்தை பற்றியோ அக்கறை இருக்காது. நீங்கள் சொல்கிற யோசனை எதுவும் இவங்கக்கிட்ட எடுபடாது. கொடுத்த வேலையை பாரு, நீ எனக்கு புத்தி சொல்ல வேணாம் அப்படிம்பாங்க. இவங்களை அனுசரித்து போகிறதுக்கு ஒரே வழி, இவங்க எதை சொன்னாலும் சரின்னு சொல்லிவிட்டு வேலையை கவனிக்க வேண்டியது தான். இவங்கக்கிட்ட வேறு எந்த கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம் சாமி போடுறது கௌரவ குறைச்சல் இல்லை, அது ஒரு அலுவலக சௌகரியம், அவ்வளவுதான். இன்னொரு வகையான மேலதிகாரிகள் எப்படி தெரியுமா? இவங்கள்லாம் ஆஃபீஸ் வேலையை பற்றி அதிகமாக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. தங்களுடைய சொந்த இமேஜ் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுலையே கவனமாக இருப்பாங்க. இவங்கள்லாம் அடிக்கடி உங்கள் நலனை விசாரிப்பாங்க, அதே மாதிரி நீங்களும் அவரை விசாரிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த ரக அதிகாரிகளுக்கெல்லாம் புது வருட வாழ்த்து அனுப்பலாம், பிறந்தநாள் வாழ்த்து அனுப்பலாம். அவருக்கு எங்கேயாவது ஒரு பாராட்டு விழா நடந்தால் முதல் வரிசையில் போய் உட்காந்து உங்கள் முகத்தை காட்டலாம். ஆஃபீஸ் வேலையை மட்டுமே பார்க்குற பணியாளர்கள் இது மாதிரி அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது. இன்னொரு வகையான மேலதிகாரிகள் உண்டு, அவங்க எப்படின்னா ஆஃபீஸ் வேலையை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. எக்காரணம் கொண்டும் தன்னுடைய பொசிஷனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னே நினைக்கக்கூடியவங்க இவங்க. இவங்களால் வந்து கடுமையான வேலை செய்யவும் முடியாது, தீர்மானிக்கவும் முடியாது, எந்த முடிவையும் எடுக்காமல் அப்படிலாம் அப்படியே அப்படி அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே போடுவாங்க எல்லாத்தையும். இதனால் என்ன ஆகும்னா, இவருக்கு கீழே வேலை பார்க்குற உங்களுக்கு பொறுப்பு அதிகமாகிடும். இவங்ககிட்ட போய் பிரச்சனையை மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை, அதுக்கான முடிவுகளை நீங்களே சொல்லணும். அப்போ தான் இது மாதிரி அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம், அட்லீஸ்ட் கெட்ட பேர் வாங்காமலாவது காலம் தள்ளலாம். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க முக்கியமாக சில விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆஃபீஸில் நடக்கிற நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் உடனடியாக மேலதிகாரிகிட்ட தெரிவிக்கிறது நல்லது. 3வது மனிதர் மூலமாக அதை அவர் தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு நல்லது இல்லை.
எந்த மேல் அதிகாரியுமே தான் வந்து இந்த சர்பாஸ் செய்யப்படுறத விரும்புறதில்லை. அதனால் அவருக்கு தெரியாமல் மேலிடத்துக்கு மணி எழுதி போடக்கூடாது. அப்படி எழுதி போடுறவங்க சில பேர் இருக்கிறாங்க. நீங்களும் உங்கள் மேலதிகாரியும் தொழில் ரீதியாக ஒரே படிப்பு படித்தவராக இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதை மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கணும். உங்களுக்கும் அவருக்கும் அபிப்பிராய பேதமா, அது அவருக்கும் உங்களுக்கும் உள்ள தனிப்பட்ட பிரச்சனை, அதை வந்து விளம்பரப்படுத்திகிட்டு இருக்கக்கூடாது. அது அவருடைய கோபத்தை கிளறும். உங்கள் மேலதிகாரி உங்கள் கூட படித்தவராக இருக்கலாம். அதுக்காக அவரை எல்லாருக்கும் முன்னாடி அடைய கிச்சாமி எப்படிறா இருக்கே அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. பொதுவாக யாரும் அதை விரும்புறதில்லை. இவ்வளவையும் உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சாமர்த்தியமாக நடந்துக்கிட்டிங்கன்னா ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு அவஸ்தையாக இருக்காது, ஆனந்தமாக இருக்கும். ஒரு மேலதிகாரி தன்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தரை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாராம், எங்கள் ஆஃபீஸில் எவ்வளவோ பேர் வேலை பார்க்குறாங்க, எல்லோரும் தினமும் வந்து ஏதாவது பிரச்சனைகளை சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஆனால் இவர் ஒருத்தர் மட்டும்தான் இது வரைக்கும் என்கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் சொன்னதே இல்லை, அவர் பாட்டுக்கு வருவார் வேலை பார்ப்பார் போயிடுவார் அப்படின்னாராம். நான் உடனே அவ்வளவு பெருமைக்குரிய அந்த ஊழியரை பார்த்து கேட்டேன், ஏன்ப்பா அவனுடைய மேலதிகாரிக்கிட்ட நீ எந்த பிரச்சனையும் கொண்டுகிட்டு போகிறதே இல்லையாமே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாங்க, அது ஏன்னா அவரால் எந்த பிரச்சனையுமே தீர்க்க முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அதனால் அப்படி செய்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னார் ரொம்ப பொறுமையாக. ஒரு ஊரில் ஒருத்தர் தான், ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சான், ஒரு 10 ரூபாய் எடுத்து சட்டை பையில் வச்சுக்கிட்டான், கடை தெருவு புறப்பட்டான், காய்கறி வாங்கிறதுக்காக அவன் போகிறான். காய்கறி சந்தைக்கு போய் சேர்ந்தான், கத்திரிக்காய் 4 கிலோ கொடுங்கன்னா கொடுத்தாங்க. காசு கொடுக்கறதுக்காக சட்டை பையில் கையை விட்டான், பணத்தை காணும். 10 ரூபாயை சட்டை பையில் வச்சுக்கிட்டு தான் வந்தான். அது இப்போ அங்கே இல்லை, வழியில் எங்கேயும் அது விழுந்துட்டு போல்ருக்கு, அல்லது யாராவது திருடர்கள் தெரியாமல் அதை எடுத்துக்கிட்டு போட்டாங்களா என்னன்னு தெரியல. எப்படியோ 10 ரூபாய் அவன் இழந்துட்டான், கையில் காசு இல்லை. அதனால் கத்திரிக்காயை திருப்பி கொடுத்துட்டு கவலையோடு வீட்டுக்கு திரும்பி வந்தான். அதையே நினச்சிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு துக்கம் அதிகமாக போச்சு, அழ ஆரம்பிச்சிட்டான். காய்கறிகள் வாங்கிட்டு வந்து ஆனந்தமாக சமைச்சு சாப்பிட்லாம்னு நினச்சோம், அது முடியாமல் போச்சேங்கிற கவலை அவனுக்கு. அதனால் அதை மறக்கவே முடியல. இது நடந்து கொஞ்ச நாள் ஆச்சு. அதே மனுஷன் இன்னொரு நாள் அதே மாதிரி புறப்பட்டான், பணத்தை எடுத்து பையில் வச்சுக்கிட்டான், காய்கறி சந்தையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறான். இப்போ வழியில் ஒரு 7 பையனை பார்த்தான். தம்பி எங்கே போகிற அப்படின்னு கேட்டான். ஐயா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டுருக்கிறேன் என்ன அவன். சரி, அதுக்கே எவ்வளவு கவலையோடு போயிட்டுருக்குற அப்படின்னு விசாரித்தான் அவன். ஐயா நான் ரொம்ப ஏழை, வீட்டில் வசதி இல்லை, பரீட்சைக்கு பணம் கட்டணும், இன்றைக்கி கடைசி நாள், என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னா. இவன் பார்த்தான், தாங்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்தான். இதை வச்சுக்கோ, உடனே பணத்தை கட்டு, நல்லா படி, பரீட்சை எழுது அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி வந்துட்டான். வெறுங்கையோடு திரும்பி வந்தும் வீட்டில் கேட்குறாங்க, எங்கே காய்கறின்னு வழக்கம் போல் கேட்டாங்க. இவன் நடந்ததை சொன்னான். இப்போ வீட்டில் இருந்தவங்க அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, ஏங்க இதே மாதிரி முன்னாடி ஒரு தடவை காய்கறி வாங்க போய் வெறுங்கையோடு திரும்பி வந்தீங்க, இப்போவும் வெறுங்கையோடு தான் திரும்பி வந்திருக்கிறீங்க, ஆனால் முன்னாடி வந்தப்போ வருத்தமாக இருந்தீங்க, இப்போ உங்கள் முகத்தில் வருத்தம் தெரியலையே அப்படின்னு கேட்டிருக்கிறான். அதாவது வீட்டில் இருக்கிறவங்க கேட்டாங்களாம். இப்போ அந்த மனுஷன் யோசிக்க ஆரம்பித்தானாம், இந்த ரெண்டு நிகழ்வுகளுக்கும் என்ன வித்தியாசம், போன தடவையும் அவன் பணத்தை இழந்தான், இந்த தடவையும் அவன் பணத்தை இழந்திருக்கிறான், போன தடவை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, இந்த தடவை அவனாகவே ஒரு பையன் பேரில் இறக்கப்பட்டு எடுத்து கொடுத்துருக்குறான். அன்னைக்கு பணம் போயிட்டுதேன்னு வருத்தமாக இருந்தது, இன்றைக்கி பணம் போனாலும் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, நிறைவாக இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பணத்தை இழந்தது மகிழ்ச்சிக்கோ வருத்தத்துக்கோ காரணமாக இருக்க முடியாது. அப்படின்னா வேறு எது காரணம்? அன்றைக்கு வந்து பணத்தை இழந்துட்டேன்னு அழுதான், இன்றைக்கு பணத்தை இழந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறான். ஆகவே மகிழ்ச்சிக்கும் துக்கத்துக்கும் இழப்பு காரணம் அல்ல, இழப்பு பற்றிய நம்முடைய அறிவு தான் காரணம் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய கருத்து. எந்த பொருளும் நமக்கு வந்து கவலையை உண்டு பண்ணுறதில்ல, அந்த பொருள் பேரில் நாம் வைக்கிற பற்று தான் கவலையை உண்டு பண்ணுது. பொருள்கள் வந்து நம்ம விட்டுட்டு போயிட்டால் நாம் அழுதுகிட்டு இருக்கிறோம், நாமே அதுகளை விட்டுட்டு வந்துட்டால் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை நல்ல விதமாக அமைச்சிக்கணும். ஒரு ஆள் அழுதுகிட்டு இருந்தான், ஏண்டா அழுகுறேன்னு கேட்குறார் ஒருத்தர். இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை, அதனால் அழறேன்னா. என்னடா சொல்கிறேன்னார், கிட்ட வாங்க சொல்கிறேன்னா. இந்த மணிப்பரிசை வேற ஒருத்தன் பாக்கெட்லேருந்து திருடுனேன், அப்புறம்தான் புரிஞ்சுது அவங்ககிட்ட இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்கிறது. ஆமாங்க, இது காலி பர்ஸு, அதனால் இப்போ அழுதுகிட்டு இருக்கிறேன், திருடியும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அழுதானா. ஒரு கோவிலில் ஆன்மீக சொற்பொழிவு நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பெரியவர் பேசிக்கிட்டு இருக்கார். கடவுளை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும் மனுஷனை பற்றியும் அவர் விவரமாக பேசுகிறார். எல்லாரும் உட்காந்து கேட்குறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு தத்துவ ஞானியும் உட்கார்ந்துருக்கிறார். அவர் அவருடைய நண்பர்.
பேசி முடித்ததும் அந்த பெரியவர் மேடையை விட்டு இறங்கினார். நேராக அந்த தத்துவ ஞானிகிட்ட வந்தார். எப்படி இருந்தது என்னுடைய பேச்சு அப்படின்னு கேட்டார். நீங்கள் பேசினது ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக தெரிஞ்சுது அப்படின்னாராம் இவர். நான் என்ன அப்படி தப்பாக பேசிவிட்டேன் அப்படின்னாராம் அவர். கடவுளை நம்புகிறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க, அப்புறம் நல்ல விதமாக வாழறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க அப்படின்னாராம். இதில் என்ன முரண்பாடுன்னு கேட்டிருக்கார் அவர். இதில் தான் முரண்பாடு தெரியுது எனக்கு. அதாவது இங்கே ஒருத்தன் எல்லா தப்பும் பண்ணிகிட்டு இருக்கிறான், அவன் வந்து கடவுளை நம்பினான்னா அவன் சொர்க்கத்துக்கு போவானா? இது என்னுடைய முதல் கேள்வி. இல்லைன்னா ஒருத்தன் வந்து எந்த தப்பும் பண்ணலை, ரொம்ப ஒழுங்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், ஆனால் அவன் கடவுளை நம்பலை, அவன் என்ன நரகத்துக்கு தான் போவானா? கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு திருடன் என்ன ஆவான், எங்கே போவான்? கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு நல்லவன் என்ன ஆவான், எங்கே போவான்? ஒருத்தன் இங்கே கடவுள் நம்பிக்கையோடு வாழறது முக்கியமா அல்லது நல்லவனாக வாழறது முக்கியமா? இதுதான் இவர் கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் அந்த பெரியவர் வந்து குழம்பி போயிட்டார். அவர் சொன்னது நியாயம்தானே, கடவுளை நம்புறவன் தான் சொர்க்கத்துக்கு போவான்னா பேசாமல் கடவுளை நம்பிக்கிட்டு இந்த உலகத்தில் எல்லா தப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கலாமே. பேச்சாளர் குழப்பத்தோடு வீட்டுக்கு போனார். படுத்து தூங்கினார். ஒரு கனவு வந்தது. கனவில் அவர் ஒரு ரயிலில் வேகமாக போயிட்டுருக்கிறார். எதிரில் உட்காந்துருக்கிறவரை பார்த்து நாம் இப்போ எங்கே போகிறோம்னு கேட்டார். சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்குறோம் அப்படின்னாங்களாம். ரயில் போய் நின்றுது. இவர் இறங்கினார். இங்கே கௌதம புத்தர் இருப்பார், சாக்ரட்டிஸ் இருப்பார், அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டே அங்கேயும் இங்கேயும் பார்த்தார். அங்கே யாருமே இல்லை, ஒரே பாலைவனம் மாதிரி இருக்குது. பச்சை இல்லை, பசுமை இல்லை, பூக்கள் இல்லை, மரம்லாம் மொட்டையாக நிற்கிது. எலும்பும் தோலுமாக சில முனிவர்கள் அங்கேயும் இங்கேயுமா உட்காந்துருக்குறாங்க. இவர் அவங்கக்கிட்ட போய் இந்த புத்தர் சாக்ரட்டிஸ் இவங்கள்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டாராம். அப்படி யாரும் இங்கே இல்லையே, அவங்களாம் யார் அப்படின்னு திருப்பி கேட்டிருக்கிறாங்க. இவருக்கு அதிர்ச்சியாக போச்சு. அப்படின்னா அவங்க எங்கே போயிருப்பாங்க? உடனே ரயில் நிலையத்துக்கு ஓடி வந்தார். அப்போ தான் நரகத்துக்கு ஒரு ரயில் புறப்பட்டுக்கிட்டு இருந்தது அங்கேருந்து. அதில் ஏறி உட்காந்தார். ரயில் வேகமாக போச்சு. நரகம் நெருங்க நெருங்க காற்று குளிர்ச்சியாக வீச ஆரம்பிச்சு தான். வெளியில் பசுமையாக இருந்து தான். அழகான மலர்கள், அழகான நீர்நிலைகள், நந்தவனங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப அங்கே இருந்தவங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக உல்லாசமாக வேறு இருந்திருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஆடல் பாடல் உற்சாகம். இவர் ரயிலை விட்டு இறங்கினார். அவருக்கு சந்தேகம், இதுவா நரகம் அப்படின்னு விசாரிச்சிருக்கார். ஆமாம், இதுதான் நரகம்னாங்களாம். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கார், என்னென்னு கேட்டிருக்காங்க. கௌதம புத்தரும் சாக்ரட்டிஸும் லாவோஸும் இவங்க மாதிரி இன்னும் பல பேரும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, அவங்கெல்லாம் இங்கே இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய சந்தேகம் அப்படின்னாராம். இப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே பசுமையும் பச்சை பயிர்களும் ஆடல் பாடல்களும் அழகிய மலர்களும், இது எல்லாமே கௌதம புத்தரும் சாக்ரட்டிஸும் அது மாதிரி மகான்களும் இங்கே வர ஆரம்பித்த பிறகு தான் உண்டாக ஆரம்பிச்சுது. இந்த பிரதேசத்தை அவங்க வந்து அப்படியே மாற்றிவிட்டாங்க. இப்போலாம் இங்கே இருக்கிறவங்க யாரும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கே ஆசைப்படுறதில்ல அப்படின்னாங்களாம். இந்த அதிர்ச்சியிலேயே அந்த பெரியவர் கனவு கலைஞ்சி முழிச்சுக்கிட்டார். இதில் இருக்கிற கருத்து என்னென்னா, நல்லவர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு பேர் தான் சொர்க்கம். சொர்க்கம் நரகம்ங்கிறதெல்லாம் ஆன்மீக பண்புகள், அவ்வளவுதான். ஒரு பெரிய காடு, அந்த காட்டுக்கு மத்தியில் ஒரு ஆசிரமம், அங்கே ஒரு முனிவர் இருந்தார். பல இடங்கள்லேருந்து வர்ற குழந்தைகளுக்கு அவர் வந்து பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஏழை பணக்காரர் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. எல்லாரும் அவர்கிட்ட தங்கள் பிள்ளைகளை வந்து அனுப்பி வச்சாங்க. மன்னர்களுடைய பிள்ளைகள் கூட அங்கே அவர்கிட்ட தான் படிக்கிறதுக்கு வருவாங்க. ஆனால் அந்த முனிவரை பொறுத்த வரைக்கும் எல்லா பிள்ளைங்களும் ஒன்று தான். இது யார் வீட்டு பிள்ளைன்னுலாம் பார்க்க மாட்டார், எல்லாரும் சமம். மாணவர்கள்லாம் அங்கேயே மாத கணக்கில் வருஷ கணக்கில் தங்கியிருந்து பாடம் கற்றுக்கிட்டு போகிறது வழக்கம். அவராக பார்த்து போன்னு சொல்கிற வரைக்கும் அங்கேயே இருக்கணும், படிக்கணும், குருகுல வாசம். ஒரு சமயம் ஒரு ராஜகுமாரனும் அவர்கிட்ட வந்து படிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு 15 வயசு இருக்கும். சில வருஷம் கழித்து அந்த முனிவர் தன்கிட்ட இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் பரீட்சை வச்சார். அவங்களுடைய அறிவு முதிர்ச்சியை கணிக்கிறதுக்காக பல சோதனைகள்லாம் வச்சார். ஒவ்வொருத்தராக பார்த்து இனிமேல் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறார். எல்லாரும் போயிட்டாங்க. கடைசியாக மிஞ்சியிருந்தது ஒரே ஒரு மாணவன். அவனை மட்டும் வீட்டுக்கு அனுப்பலை. யார் அந்த பையன் தெரியுமா? அவன்தான் அந்த ராஜகுமாரன். ராஜகுமாரனுடைய தந்தைக்கு அதுதான், அந்த ராஜாவுக்கு அங்கே வயசு ஏறிக்கிட்டே போகுது. என்ன இது, படிக்க போன பையன் இன்னும் திரும்பி வரலையே அப்படின்னு நினச்சார். வந்துட்டால் சீக்கிரமாக அவனுக்கு பட்டம் கட்டிவிட்டு நாம் விலகிக்கலாமே அப்படின்னு நினச்சார். கல்யாணம் வேறு பண்ணி பார்க்கணும் பையனுக்கு.
ஆனால் பையன் வர்ற வழியை காணும். ராஜா பார்த்தார், சரி நேர்லேயே போய் என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு காட்டுக்கு புறப்பட்டார். அங்கே போய் முனிவரை பார்த்தார். முனிவர் வந்து இவரை அன்பாக வரவேற்று உட்கார வச்சார். அதுக்கப்புறம், ராஜா மெதுவா, எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டிங்களாமே, என் பிள்ளைய மட்டும் அப்படின்னு சொல்லி மெதுவாக இழுத்தார். முனிவர் வந்து இதுக்கு உடனே பதில் சொல்லலை. ராஜாவை கூப்பிட்டுட்டு போய் விருந்தினர் குடிசையில் தங்க வச்சார். அதுக்கப்புறம் சொன்னார், உங்கள் மகன் வந்து எல்லா பாடங்கள்லேயும் முதலிடம் வாங்கியிருக்கான். இப்படி முதலாவதாக வர்ற மாணவனுக்கு நாங்கள் இன்னொரு தேர்வு வைக்கிறது வழக்கம். அதுலேயும் அவன் வந்து முதலாவதாக வந்துட்டான்னா அவன் ஒரு பெரிய வித்வான் அப்படிங்கிற கௌரவத்தை அடைஞ்சிருவான் அப்படின்னார். அதாவது முனிவர் அப்படி சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு போயிட்டார் அவர். ராஜா அங்கேயே தங்கிட்டார். ராத்திரி படுத்து தூங்கினார். காலையில் எழுந்திரிச்சு அந்த குடிசைக்கு வெளியில் வந்தார் பல்லு விளக்கறதுக்காக. அந்த சமயத்தில் தூரத்தில் ஒருத்தன் ஒரு கையில் கோடாலியை வச்சுக்கிட்டு தலையில் ஒரு பெரிய விறகு கட்டை சுமந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி தெரிஞ்சது. யாராவது விறகு வெட்டியாக இருக்கும் அப்படின்னு நினச்சார் ராஜா. கிட்ட வந்ததும் உத்து பார்க்குறாரு. பார்த்தா அது தன்னோட புள்ளை. திகைச்சு போயிட்டார். என்ன இது, ஒரு ராஜகுமாரனை கூட இது மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சார். ராஜகுமாரன் வந்து விறகு கட்டை கொண்டுகிட்டு போய் கொல்லை பக்கம் வச்சான். அந்த சமயம் முனிவர் அங்கே வந்தார். என்ன மகனே, விறகு வெட்டிட்டு வந்துட்டியா? சரி, இப்போ வந்து ஒரு துடைப்பத்தை எடுத்துக்கோ, விருந்தினர் குடிசையின் வாசல் பக்கத்தை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணுப்போ அப்படின்னார். அப்படியே செய்கிறேன் குருவே அப்படின்னு சொல்லிவிட்டு போனான். சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ராஜா பார்த்தார் இதை. உடனே ஓடியாந்தார். மகனே, என்ன காரியம் பண்ணுற, துடைப்பத்தை கீழே போடுனார். இப்போ அந்த ராஜகுமாரன் சொல்கிறான், தந்தையே, இது வந்து என்னுடைய குருதேவரோட உத்தரவு. இங்கே வந்து நான் ஒரு மாணவன். இங்கே அரசனும் ஒன்று தான், ஆண்டியும் ஒன்று தான். குருதேவர் சொல்கிறத மறுக்காமல் செய்கிறது தான் எங்கள் கடமை அப்படின்னா. இந்த சமயம் முனிவர் அங்கே வந்தார். இவனை வந்து முதுகில் தட்டி கொடுத்தார். அப்புறம் ராஜா கிட்ட சொன்னார், அரசே, உங்கள் புள்ள எங்கள் கடைசி தேர்வுலேயும் வெற்றி பெற்றுட்டான். பணிவு தான் மாணவர்களின் மிக உயர்ந்த குணம். குருநாதர் சொல்கிறது மனசுக்கு பிடிக்கலைன்னா கூட மறுக்காமல் செய்யணும். அப்படி செய்கிறதுனால எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விவேகம் அவங்களுக்கு வந்துடும். செய்யக்கூடாததை கூட பெரியவங்க சொல்லிவிட்டால் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற பணிவு அவங்களுக்கு வந்துடும். இந்த குணம் வந்துட்டுதுன்னா அவங்க எத்தனை கடினமான வேலையாக இருந்தால் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சுருவாங்க. தூக்கத்திலேயும் அப்புறம் துக்கத்திலேயும் தோண்டு போட மாட்டாங்க. இந்த பணிவும் விவேகமும் அவங்கக்கிட்ட மன உறுதியை ஏற்படுத்தும். அந்த உறுதி உங்கள் பையனுக்கு வந்தாச்சு. இனிமேல் அவனை நீங்கள் அழைச்சிட்டு போகலாம். அவன் நிச்சயமாக பேரும் புகழும் பெறுவான் அப்படின்னார். ராஜா அவரை பார்த்து, குருதேவா, புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிக்கணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் மகனை அழைச்சிக்கிட்டு நாட்டுக்கு திரும்பி வந்துட்டார். இந்த கதையை இன்று ஒரு தகவலில் சொல்லுங்கள் சார், உங்கள் நிகழ்ச்சியில் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் கேட்டால் பணிவாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். சரி சொல்லுவோம், அதுக்கு முன்னாடி நேர்லேயே ஒரு பையன்கிட்ட சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு தோணுச்சு. உடனே ஒரு பையனை கூப்பிட்டோம். ஏன்ப்பா, உங்கள் வாத்தியார் உனக்கு இது மாதிரி ஒரு பரீட்சை வச்சா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டோம். நானும் அப்படி தான் சார் நடந்துக்குவேன், விறகு விட்டுவேன், தொடப்பத்தினால் கூட்டி சுத்தம் பண்ணுவேன், உடனே செஞ்சு முடிச்சுருவேன் சார் அப்படின்னா. பலே பரவாயில்லையே அப்படின்னோம். ஆமாம் சார், அப்படி செஞ்சாதானே வீட்டுக்கு அனுப்புவார், இல்லைன்னா இன்னொரு வருஷம் இங்கேயே இருந்து படின்னு சொல்லி விடுவாரே, அதனால் அப்படி செய்வேன் அப்படிங்கிறான் அந்த பையன். இந்த உலகத்தில் உண்மையாகவே வேதாந்தம் பேசுகிறவங்களும் உண்டு, உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி இருந்துக்கிட்டு வெளியில் வேதாந்தம் பேசுகிறவங்களும் உண்டு. ஒரு ஆள் இருந்தார். அவரும் ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். மகா கஞ்சன், யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டார். எச்சில் கையென்ன ஈர கையை கூட உதரமாட்டார். அப்படிப்பட்ட மனுஷன். அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்துக்கிட்டு இருந்தார். வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார், ஒரு நாள் ரெண்டு நாள் இருப்பார், அப்புறம் போயிடுவார். அந்த முனிவர் வர்றப்போலாம் இந்த ஆள் எழுந்திரிச்சு ஓடி போய் அவரை வரவேற்பான். ரொம்ப பெரிய வேதாந்தி மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். காயமே இது போய், வெறும் காற்றடைத்த பையம்மா, தர்மம் தலை காக்கும்மா, பணம் என்ன சார் பணம், இன்றைக்கி ஒருத்தன் கையில் இருக்கும் நாளைக்கு ஒருத்தன் கையில் இருக்கும், எல்லாம் மாயம், எனக்கு தான் இன்னமும் இந்த சம்சார பந்தத்திலேருந்து விடுபடுறதுக்கு நேரம் வரலேம்மா. அந்த முனிவரும் இந்த ஆள் இப்படி சொல்கிறத கேட்ட உடனே, ஏப்பா அப்படி சொல்கிற, இப்போ கூட நீ சரின்னு சொல், உனக்கு தீட்சை கொடுத்து இதிலேருந்து விடுபடுற ஞானத்தை போதிக்கிறேன் பார். உடனே அந்த ஆள் என்ன சொல்லுவான் தெரியுமா, ஐயோ சாமி, இப்போ அது எப்படிங்க முடியும், பிள்ளைங்கள்லாம் சின்ன சிறுசுங்க,
அதுகளுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் காட்சின்னு செஞ்சு கடமையை முடிச்சுட்டா நீங்கள் சொல்கிறபடி செஞ்சு விடலாம்மா. சரி, இன்னும் முனிவர் போயிடுவார், அடுத்த வருஷம் வருவார், இவன் வழக்கம் போல் வேதாந்தம் பேசுவான். சரி, தீட்சை கொடுக்குறேன் வா அம்பார். பேரம்பேத்தியை பார்க்கணும், கோர்ட்டில் கேஸ் ஒன்று இருக்குது, அது முடியணும் அப்படின்னு தயங்க ஆரம்பிச்சிருவான். எல்லாம் சொல்லுவான், ஆனால் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டான். ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு நாள் அந்த ஊருக்கு முனிவர் வந்தார், இவன் கடைக்கும் வந்தார். அப்புறம் அங்கே கல்லாவில் நம்ம ஆள் இல்லை, அவன் புள்ள தான் உட்காந்துருக்கிறான். அப்பாவை போலவே பிள்ளையும் எழுந்திரிச்சு ஓடியாந்து முனிவரை வரவேற்றான். அப்பா எங்கேன்னு விசாரித்தார் முனிவர். ஐயோ, அதை ஏன் கேட்குறீங்க சாமி? உங்ககிட்ட தீட்சை வாங்கி இந்த சம்சார பந்தத்திலேருந்து விடுதலை பெறணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார், அது நிறைவேறாமலே போய் சேர்ந்துட்டார். போன மாதம் ஒரு நாள் திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னார், அவ்வளோதான் போட்டுன்னு போயிட்டார் அப்படின்னு புலம்புனான் பையன். இதை கேட்டதும் முனிவர் சிரித்தாரான். அவன் எங்கடா போவான், உன் அப்பா எங்கேயும் போகலை, இதோ வாழை ஆட்டிக்கிட்டு உன் காலடியிலே இருந்துக்கிட்டு இருக்கான் பார் அப்படின்னு சொல்லி அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு நாயை சுட்டி காட்டினாரான். என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டிருக்கான் பையன். உடனே முனிவர் அந்த நாயோட தலையில் ஒரு தட்டு தட்டி பேசுகிறா அப்படின்னாரான். உடனே அந்த நாய் வந்து வேதாந்தம் பேச ஆரம்பிச்சுட்டு தான், காயமே இது போய் வெறும் காற்றடைத்த பைய அப்படின்னு தான். முனிவர் சொன்னார், அடே இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல, நீ விரும்புனா சொல்லு, உனக்கு தீட்சை கொடுத்து என் பின்னாடியே அழைச்சிட்டு போயிடுறேன், அங்கே அழைச்சிட்டு போய் உனக்கு ஞானத்தை போதிக்கிறேன், வர்றியா அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அந்த நாய் சொல்லித்தான், ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க சாமி, நான் உண்ணாமல் தின்னாமல் ஏராளமான சொத்து சேர்த்து வச்சுட்டேன், என் பிள்ளைங்க அதோட பெருமை தெரியாமல் ராத்திரி நேரம்லாம் கதவை திறந்து போட்டுட்டு தூங்கிடுவாங்க, அதனால் இப்படி நாயாக பிறந்து ராத்திரி பகலாக சுற்றி சுற்றி வந்து காவல் காத்துக்கிட்டு கிடக்கிறேன், இப்போ எப்படி சாமி வர முடியும் அப்படின்னு கேட்டுதான். அறியாமையிலேயே சுகம் கண்டு இப்படி இருக்கிற ஆளுங்களுக்கு எப்படி விடுதலை கிடைக்கும், எப்போ விடுதலை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறார் தசாவதானி. திருக்குறள் பேர் ஆமையா. அவர் கேட்குறது நியாயம் தானே. இந்த காலத்து பையன் ஒருத்தன் அப்பாக்கிட்ட சொன்னான், அப்பா இன்றைக்கி நான் ஒரு ரூபா மிச்சப்படுத்தி விட்டேன் அப்படின்னு. நானும் அப்படியா என்னடா பண்ணேன்னு கேட்டிருக்கார் அப்பா. டவுன் பஸ்ஸில் ஏறாமல் அது பின்னாடியே ஓடியாந்தேன், ஒரு ரூபா மிச்சந்தானே அப்படின்ட்டுருக்கான். அட பாவி, ஒரு ஆட்டோ பின்னாடி ஓடியாந்துருந்தா 10 ரூபா மிச்சமாக இருக்குமே, வேஸ்ட்டு பண்ணிட்டியே அப்படின்னாரான் அந்த அப்பா.